தமிழுக்கும் தமிழனுக்கும் வணக்கம். பொன்னியின் செல்வன் பாகம் 1, 2 மற்றும் 3 பகுதிகளை கேட்டுவிட்டு இந்த வீடியோவை பார்ப்பதற்கு தயாராக இருங்கள். உங்கள் கண்களை மூடிக்கொள்ளுங்கள். பொன்னியின் செல்வன் கதாபாத்திரத்தை உங்கள் மனதிற்குள் உருவகப்படுத்திக் கொள்ளுங்கள். வாருங்கள், பொன்னியின் செல்வன் பாகம் 4 செல்வோம். அதற்கு முன்பு டீப் டாக்ஸ் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல்லைக்கானையும் அழுத்தி விடுங்கள். பாண்டிய நாட்டு ஆபத்துதவிகள் அரேபியர்களுடன் வந்தியத்தேவனும் அந்த கப்பலில் இருந்தான். அவர்கள் வந்தியத்தேவனை கட்டி வைத்திருந்தார்கள். வந்தியத்தேவனை எப்படியாவது அவர்களிடமிருந்து காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக இளவரசர் அருள்மொழிவர்மன் கஷ்டப்பட்டு பார்த்திவேந்திரனின் கப்பலுக்கு செல்கிறார். இளவரசர் தம்முடைய கப்பலுக்கு வந்ததும் இவரை எப்படியாவது காஞ்சிக்கு அழைத்து செல்ல வேண்டும் என்று அவன் எண்ணிக்கொண்டான். ஆனால் அந்த எண்ணத்திற்காக இளவரசர் வரவில்லை. எப்படியாவது வந்தியத்தேவனை காப்பாற்றியாக வேண்டும் என்ற எண்ணத்தில் மட்டுமே அவர் அந்த கப்பலில் ஏறினார். பின்பு வந்தியத்தேவன் அந்த கப்பலுக்கு எப்படி சென்றான் என்பதையும் இளவரசர் சொன்னார். இதை அனைத்தையும் கேட்ட பார்த்திபேந்திரன், அவனுக்கு அது தேவைதான். எப்பொழுதுமே முந்திரி கொட்டை போல ஏதாவது ஒன்றை செய்து கொண்டே இருப்பான். அவனுக்காக தாங்கள் ஏன் வந்தீர்கள்? அவனே எப்படியாவது அவனை காப்பாற்றிக் கொள்வான் என்று சொல்ல கோபப்பட்ட இளவரசர், நான் எப்படியாவது அவனை காப்பாற்ற வேண்டும், அவனோடு நான் தஞ்சைக்கு செல்ல வேண்டும் என்று உறுதியாக இருந்தார். அந்த சமயத்தில் கடலில் காற்று இல்லாமல் இருந்தது. அதனால் கப்பலும் நகராமல் இருந்தது. இவ்வாறு அதிக நேரம் காற்று அடிக்காமல் இருந்தால் கண்டிப்பாக சிறிது நேரத்திற்குள் சுழற்காற்று ஏற்பட்டு பெரும் புயல் ஏற்படும் வாய்ப்பும் இருக்கிறது என்று பார்த்திபேந்திரன் சொல்லிக் கொண்டிருந்தான். இதே நேரத்தில் வந்தியத்தேவனை கட்டி வைத்திருக்கும் அந்த கப்பலுக்கு செல்லலாம் பாருங்கள். இளவரசரை இந்த கப்பலின் வழியாகத்தான் சிறைபிடித்து செல்வதாக எண்ணி அந்த கப்பலுக்கு சென்றான் வந்தியத்தேவன். ஆனால் அங்கு சென்ற பிறகுதான் அவனுக்கு தெரிந்தது, அந்த கப்பலை அரேபியர்கள் திருடி கொண்டு வந்ததும் அவர்களோடு பாண்டிய நாட்டு ஆபத்துதவிகள் வந்ததும். இந்த இருவருக்கும் எப்படி தொடர்பு ஏற்பட்டிருக்கும் என்றால், அரேபியர்கள் வந்த கப்பல் ஒருமுறை ஒரு தீவின் ஓரமாக உடைந்து விழுந்து விடுகிறது. அவர்களிடம் இருக்கும் குதிரையை காசு கொடுத்து பாண்டிய நாட்டு ஆபத்துதவிகள் வாங்கி கொண்டுதான் இலங்கைக்குள்ளே வந்தார்கள். அப்பொழுது வழியில் பார்த்திபேந்திரனை பார்த்திருக்கிறார்கள். அப்படித்தான் அவர்கள் மூவருக்கும் பழக்கம் ஏற்பட்டிருக்கிறது. பின்பு அவர்கள் மீண்டும் தப்பித்து கோடிக்கரைக்கு செல்வதற்காக எண்ணிக்கொண்டிருக்கும் பொழுதுதான் இந்த கப்பலை பார்த்து அதில் இருக்கும் அரேபியர்களையும் பார்த்து அவர்கள் குதிரை வாங்கி செய்த உதவியை மறக்காமல் இருப்பதற்காக அந்த இருவருக்கும் கப்பலில் வர வாய்ப்பு கொடுத்தார்கள். அந்த சமயத்தில் தான் வந்தியத்தேவனும் அங்கு வந்து மாட்டிக்கொள்கிறான். ஆகவே அங்கு இருந்த 6 அரேபியர்களும் ரவிதாசன் மற்றும் தேவராளனும் அங்கு இருந்தார்கள். எப்படியாவது இவர்களிடமிருந்து தப்பிக்க வேண்டும், இளவரசரை பார்க்க வேண்டும் என்ற எண்ணம் வந்தியத்தேவனுக்கு இருந்தது. அவனை கட்டி வைத்த இடத்திற்கு இந்த இருவரும் வந்தார்கள். அந்த இருவரும் பேச ஆரம்பித்தார்கள். உன்னையும் முறைப்படி கொல்ல வேண்டும் என்றுதான் எண்ணினோம். ஆனால் எங்களுக்கு நீ ஒரு உதவி செய்ய வேண்டும். இந்த கப்பலில் இருக்கும் அரேபியர்கள் இந்த கப்பலை அரபு நாட்டிற்கு எடுத்து செல்ல போகிறார்கள். ஆகவே அவர்களிடமிருந்து இந்த கப்பலை காப்பாற்றி நாம் கோடிக்கரைக்கு செல்ல வேண்டும் அல்லது நாகப்பட்டினத்திற்கு செல்ல வேண்டும். அதற்கு அவர்களை கொல்வதற்கு நீ உதவி புரிய வேண்டும் என்று கேட்க வந்தியத்தேவன் அதை மறுக்க, சரி, அதை நாங்கள் செய்து முடிக்கிறோம், ஆனால் நீ பிழைத்த பிறகு எங்களோடு சேர வேண்டும் என்று கேட்டான் ரவிதாசன். எங்களுடன் சேர வேண்டும் என்று சொன்னாயே, அப்படி என்றால் நீங்கள் மொத்தம் எத்தனை பேர் என்று வந்தியத்தேவன் கேட்க, கண்டிப்பாக உனக்கு தெரிந்திருக்கும், பழுவூர் இளையராணி நந்தினியும் எங்கள் ஆள்தான். அவளின் உதவியோடுதான் பழுவேற்றருடைய செல்வத்தை வைத்துதான் சோழ தேசம் முழுக்க பயணித்து சோழ சாம்ராஜ்யத்தை அழிக்க வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறோம் என்று சொல்ல, உங்களுக்கும் பழுவூர் இளையராணிக்கும் என்ன தொடர்பு? நீங்கள் ஏன் சோழ சாம்ராஜ்யத்தை அழிக்க வேண்டும் என்றெல்லாம் வந்தியத்தேவன் கேட்க, அதற்கு ரவிதாசன், இந்த கதையை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் உனக்கு 2 வாய்ப்பு தான். 1, இந்த கதையை முழுக்க கேட்ட பிறகு நீ எங்களோடு சேர்ந்துவிட வேண்டும். இல்லை என்றால் இந்த கதை தெரிந்த நீ சாக வேண்டும் என்று சொல்லிவிட்டு ரவிதாசன் அந்த கதையை சொல்ல ஆரம்பித்தான். தம்பி, நாங்கள் வீரபாண்டிய மன்னருடைய ஆபத்துதவிகள். அவரை காத்து நிற்பதாக ஆணையிட்டு சபதம் செய்தவர்கள். ஆனால் எங்களால் அவரை காப்பாற்ற முடியவில்லை. அந்த இறுதி போரில் ஆதித்த கரிகாலன் வெற்றி பெற்று விட்டான். அதற்கு காரணம் ஒரு பெண் பிள்ளையின் மூடத்தனம்தான். அவள் தன்னுடைய மோக வலையின் சக்தியில் அதிக நம்பிக்கை வைத்திருந்தாள். அந்த சோழகுல நாகப்பாம்பை தன்னால் படம் எடுத்து ஆட செய்ய முடியும் என்று நம்பினாள். ஆதித்த கரிகாலனை ஆட்டுவிக்கும் சக்தி எனக்கு இருக்கிறது என்று அவள் நம்பினாள். அதையெல்லாம் தாண்டி வீரபாண்டியரை ஆதித்த கரிகாலன் கொன்றுவிட்டான். கொன்றதோடு மட்டுமில்லாமல் வீரபாண்டியரின் தலையை தஞ்சாவூர் முழுக்க ஊர்வலமாக செய்திருக்கிறான். இதையெல்லாம் சொல்ல சொல்ல அவருடைய கண்கள் சிவந்து கொண்டே சென்றது. வீரபாண்டியரை எங்களால் உயிர்ப்பிக்க முடியாது,
அவ்வளவு சக்தி என்னுடைய மந்திரத்திற்கு கிடையாது. ஆனால் அவரை கொன்றவனையும் அவனை சேர்ந்தவர்களையும் பூண்டோடு அழித்து பழி வாங்குவோம். சோழகுல வர்க்கத்தையும் அதனை சேர்ந்தவர்களையும் அனைவரையுமே நாசம் செய்வோம் என்றெல்லாம் சபதம் செய்து கொண்டோம். உடனே வந்தியத்தேவன் கேட்டான், ஒருவேளை சோழகுலத்தை நாசம் செய்த பிறகு என்ன செய்வாய் என்று கேட்க, எங்கள் மகாராணி யாருக்கு பட்டம் சூட்ட சொல்கிறாளோ அவனுக்கு சூட்டுவோம் என்று ரவிதாசன் சொல்ல, யார் உங்கள் மகாராணி என்று கேட்க, ரவிதாசன் சொன்னான், பழுவூர் இளையராணியாக நடிப்பவள்தான் எங்கள் மகாராணி என்று. பழுவூர் ராணிக்கும் வீரபாண்டியன் மரணத்திற்கும் என்ன தொடர்பு என்று வந்தியத்தேவன் கேட்க, போரில் காயம்பட்டு கிடந்த வீரபாண்டியனை தான் காப்பாற்றுவதாக அவள் வாக்களித்தாள். ஆனால் அதை அவள் நிறைவேற்றவில்லை. அவளை துரோகம் செய்துவிட்டாள் என்று நினைத்து அவளை உயிருடன் கொளுத்து நினைத்தோம். பழிக்கு பழி வாங்குவதாக எங்களுடன் சேர்ந்து அவளும் சபதம் செய்தபடியால் அவளை உயிரோடு விட்டோம். இன்று வரை அவள் அந்த வாக்கை நிறைவேற்றி வருகிறாள். அவளுடைய உதவி இல்லாமல் நாங்கள் இவ்வாறு செய்திருக்கவே முடியாது என்றெல்லாம் ரவிதாசன் சொன்னான். இதையெல்லாம் கேட்ட பிறகு வந்தியத்தேவன் மனதில் எண்ணிக்கொண்டான், ஒருவேளை இளவரசரை பார்க்காமல் இருந்திருந்தாள், ஒருவேளை குந்தவையை பார்க்காமல் இருந்திருந்தாள், ஆதித்த கரிகாலனை சந்திப்பதற்கு முன்பாக ரவிதாசனை சந்தித்திருந்தாள், அவர்களோடு சேர்ந்து சோழகுலத்தை அழிப்பதற்காக கூட அவன் முடிவெடுத்திருப்பான். ஆனால் இப்பொழுது அவனுடைய மனதில் அருமை நண்பனாக இளவரசர் இருக்கிறார். காதலியாக மனதில் குந்தவை எண்ணிக்கொண்டிருக்கிறான். எனவே அவர்களோடு சேர அவன் விரும்பவில்லை என்று சொன்னான். அப்படியும் ரவிதாசன் விடவில்லை, ஒருவேளை என்னோடு நீ சேர்ந்து கொண்டால் சோழகுலம் அழிந்த பிறகு, பழுவேற்றர்களும் அழிந்த பிறகு சோழகுலத்தை அழித்து அந்த மதுராந்தகரையும் அழித்து அந்த கிழவன் பழுவேற்றையர் அவனையும் அழித்து ஒருவேளை நீ கூட ஒரு புதிய சாம்ராஜ்யத்திற்கு அரசனாக ஆகலாம், நன்றாக யோசித்து சொல் என்று சொல்ல அப்பொழுதும் வந்தியத்தேவன் அதை நிராகரித்து விட்டான். உடனே ரவிதாசனும் தேவராளனும் வந்தியத்தேவனை என்ன செய்யலாம் என்று எண்ணிக்கொண்டே அந்த கப்பலின் மறுமுனைக்கு செல்கிறார்கள். இவர்கள் இருவரும் பேசிக் கொள்வதற்கு முன்பாகவே கப்பலில் இருந்த அரேபியர்கள் அனைவரையுமே ஒருபுறம் ரவிதாசனும் கூட்டாளியும் சேர்ந்து கொன்று விட்டார்கள். இப்பொழுது கப்பலில் அவர்கள் மூன்று பேர் மட்டும்தான் இருந்தார்கள். வந்தியத்தேவன் மனதில் தப்பிக்க முடியாது என்று தெரியும். ஏனென்றால் அவர்கள் இருவரையும் தாக்குவதற்கான பலம் அவனுடைய கையில் இல்லை. அந்த முழு பலத்தையும் அரேபியர்களை அழிப்பதற்காக அவன் தலைவழித்து விட்டான். இறைவன் காப்பாற்றட்டும் என்று எண்ணிக்கொண்டிருக்கும் பொழுது அவன் எதிர்பாராத விதமாக ரவிதாசனும் தேவராளனும் அந்த கப்பலில் கட்டப்பட்டிருக்கும் ஒரு துணை படகை எடுத்துக்கொண்டு கடலில் செல்ல ஆரம்பித்து விட்டார்கள். இவர்கள் ஏன் நம்மை கொல்லாமல் செல்கிறார்கள், என்ன காரணம் என்று வந்தியத்தேவன் எண்ணிக்கொண்டிருக்கும் பொழுது சிறிய படகில் சென்று கொண்டிருந்த ரவிதாசன் சொன்னான், உன்னை நாங்கள் கொல்ல தேவையில்லை, இன்னும் கொஞ்ச நேரத்தில் சுழற்காற்று ஏற்பட்டுவிடும், அதில் பெரும் புயல் ஏற்படும், மழையும் அதிகரிக்கும், இந்த படகோடு சேர்ந்து சமுத்திரராஜனுக்கு நீ இரையாகி விடுவாய் என்று சொல்லிவிட்டு அவர்கள் இருவரும் கோடிக்கரையை நோக்கி செல்ல ஆரம்பித்தார்கள். ஆனால் இருந்தாலும் அவர்களுடைய மனதில் வேறொரு திட்டம் இருந்தது. எப்படியாவது வந்தியத்தேவனை காப்பாற்றுவதற்காக இளவரசர் இங்கு வருவார். அவர்கள் இருவரும் இலங்கையில் இருக்கும் பொழுது இளவரசரை கொல்வதற்கு எவ்வளவோ முயற்சி செய்தார்கள். ஆனால் அதை அனைத்தையுமே ஊமேராணி வந்து கெடுத்து விட்டாள். ஆகவே இந்த கடலுக்குள் இவர்கள் மூவர் மட்டும்தான் இருக்கிறார்கள், ஊமேராணி வரவே இல்லை. ஆக வந்தியத்தேவனை காப்பாற்றுவதற்காக இளவரசர் இந்த கப்பலுக்கு வந்தால் அவரையும் சேர்த்து சூறை காற்றோடு மழையோடு இந்த சமுத்திரராஜன் முழுங்கி விடுவான் என்று எண்ணிக்கொண்டுதான் அவர்கள் சென்றார்கள். அவர்கள் எதிர்பார்த்தபடியே அந்த நிகழ்வு நடந்தது. அவர்கள் அனைவரும் சென்ற பிறகு அந்த கப்பலில் தனி ஆளாக வந்தியத்தேவன் இருந்தான். அவனை சுற்றிலும் கருமேகம் சூழ்ந்து கொண்டிருந்தது. கொஞ்சம் கொஞ்சமாக இருளும் சூழ ஆரம்பித்தது. ஒரு மிக பெரிய மழை வருவதற்கான அனைத்து அறிகுறியும் அங்கு இருந்தது. அதோடு சேர்த்து இடியும் மின்னலும் இருந்தது. கிட்டத்தட்ட வந்தியத்தேவன் இருந்த கப்பலை இளவரசர் பார்த்து விட்டார். இன்னும் கொஞ்ச நேரத்தில் அந்த கப்பலுக்கு சென்று விடலாம் என்று எண்ணிக்கொண்டிருக்கும் பொழுது வந்தியத்தேவன் கப்பலில் இடி விழுகிறது. அதனால் அவனுடைய கப்பல் எரிய ஆரம்பிக்கிறது. வந்தியத்தேவனுக்கு என்ன செய்வது என்றே புரியவில்லை. எப்படியாவது தப்பிக்க வேண்டும் என்று மட்டுமே எண்ணிக்கொண்டிருந்தான். ஆனால் அவனை காப்பாற்றுவதற்கு யாரும் வரமாட்டார்கள் என்றும் எண்ணிக்கொண்டிருந்தான். அந்த கப்பல் எரிவதை தூரத்தில் இருந்து பார்த்த இளவரசர் எப்படியாவது அவனை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி அந்த கப்பலில் இருந்த ஒரு படகை எடுத்துக்கொண்டு மேலும் இருவரை அழைத்து கொண்டு வந்தியத்தேவன் இருக்கும் கப்பலுக்கு செல்ல முயற்சி செய்தார். பார்த்திபேந்திரன் எவ்வளவு தடுத்தும் இளவரசர் கேட்காமல் வந்தியத்தேவனுக்காக உயிரையே பணயம் வைத்து காப்பாற்றும் முயற்சியில் இறங்கினார். அந்த நேரத்தில் மழையும் ஆரம்பித்து விட்டது. சாதாரண மழை அல்ல, அது ஒரு கடல் காற்று மழை. புயலாக உருவாகி கொண்டிருந்தது. அவ்வாறு அங்கு உருவாகும் புயல்தான் கொஞ்சம் கொஞ்சமாக கடந்து கரையை அடையும், கரையில் இருக்கின்ற அனைத்து வீடுகளையும் நாசமாக்கும். அப்படிப்பட்ட புயல்தான் அப்பொழுது அங்கு உருவாகி இருந்தது. இளவரசர் படகின் உதவியோடு வந்தியத்தேவனை காப்பாற்றுவதற்காக எரிகின்ற அந்த கப்பலின் அருகே சென்று கொண்டிருந்தார். அதே நேரத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக அவனுடைய கப்பலில் இருந்த தீ பரவ ஆரம்பித்தது. கிட்டத்தட்ட முழு கப்பலையும்
அந்த தீ கொஞ்சம் கொஞ்சமாக எரித்து கொண்டிருந்தது. அந்த சமயத்தில் மழையோடு சேர்த்து ஆலங்கட்டி மழையும் பெய்தது. அவ்வளவு மழை பெய்தாலுமே எரிகின்ற நெருப்பை அது அணைக்கவில்லை. வந்தியத்தேவன் வாழ்வில் முதல் முறையாக ஆலங்கட்டி மழையை பார்க்கிறான். இதையெல்லாம் இறப்பதற்கு முன்னால்தான் நாம் பார்க்க வேண்டுமா என்று எண்ணிக்கொண்டு என்ன செய்வது என்று யோசித்துக் கொண்டிருக்கும் பொழுது அவனுடைய கண்ணுக்கு இளவரசர் வந்த அந்த படகு தெரிந்தது. கூடவே அந்த படகுக்கு பின்னால் புலிக்கொடி பறக்க பார்த்திபேந்தனுடைய மரக்கலத்தையும் அவன் பார்த்தான். அந்த சுழல் காற்றில் பார்த்திபேந்திரன் கப்பலும் சிக்கிக் கொண்டது. ஆனால் அந்த கப்பலில் காற்றின் தன்மையை தெரிந்த பல மாலுமிகள் இருந்தார்கள். அதனால் அந்த பாய்மரத்தின் பாதிப்பு கொஞ்சம் குறைவாகத்தான் இருந்தது. படகில் வந்த இளவரசர் வந்தியத்தேவனை பார்த்து விட்டார். கடலில் குதி என்று அவர் கத்தினார். ஆனால் அது அவனுடைய காதில் விழவில்லை. இன்னும் சிறிது நேரம் தாமதித்தால் கப்பல் அடித்தளத்திற்கு நெருப்பு வந்துவிடும், கப்பல் மூழ்கிவிடும், பிறகு வந்தியத்தேவனை காப்பாற்ற முடியாது என்று எண்ணிய இளவரசர் நொடிபொழுதில் ஒரு முடிவு செய்தார். அந்த படகில் இருந்த ஒரு கயிற்றை எடுத்து அவருடைய இடுப்பில் கட்டி மறுநுனியை அந்த படகில் கட்டினார். பின்பு அந்த கடலில் குதித்தார். அந்த அலைகள் ஒரு கணம் அவரை வானத்திற்கு கொண்டு சென்றது, மறுகணம் கடலுக்குள்ளே தள்ளியது. இளவரசரை கடல் எவ்வளவு தொந்தரவு செய்தாலும் திசையும் குறியும் தவறாமல் எரிகின்ற கப்பலை நோக்கி வேகமாக நீந்தி கொண்டு சென்றார் இளவரசர். அப்பொழுது வந்த ஒரு மிகப்பெரிய அலையின் காரணமாக எரிகின்ற அந்த கப்பலுக்குள்ளே இளவரசர் சென்றார். என்னை பிடித்துக் கொண்டே வா, விட்டுவிடாதே என்று சொல்லி இருவரும் கடலில் குதித்தார்கள். வந்தியத்தேவனுக்கு நீச்சல் அவ்வளவாக தெரியாது. அப்படியே தெரிந்திருந்தாலும் இந்த சூழ்நிலையை சமாளிக்கும் திறமையும் அவனுக்கு கிடையாது. எனவே மிகவும் கஷ்டப்பட்டு அந்த படகுக்கு வந்தியத்தேவனை இளவரசர் காப்பாற்றி சென்று கொண்டிருந்தார். ஒரு வழியாக அந்த படகில் இளவரசரும் வந்தியத்தேவனும் ஏறிவிட்டார்கள். ஏற்கனவே எரிந்து கொண்டிருக்கும் அந்த மரக்கலம் கொழுந்துவிட்டு எரிந்த பிறகு கடலில் சாயும். ஒருவேளை அப்படி சாயும் பொழுது இவர்களுடைய படகுக்கு கண்டிப்பாக சேதம் ஏற்படும். ஒருவேளை சேதம் ஏற்படாமல் போனாலும் பார்த்திபேந்திரன் மரக்கலம் இவர்களுடைய கண்ணுக்கு தெரியாது, ஏனென்றால் இருண்டுவிடும். அதனால் அவர்களாலும் இவர்களை காப்பாற்ற முடியாமல் போய்விடும். அதெல்லாம் மனதில் வைத்துக் கொண்டு வேகமாக துடுப்பை வலியுங்கள், வேகமாக செல்லுங்கள் என்று இளவரசர் சொல்லிக் கொண்டிருந்தார். அதே நேரத்தில் எரிந்து கொண்டிருந்த அந்த கப்பல் முழுகத் தொடங்கியது. எரிந்த கப்பல் முழுகியதும் சுற்றிலும் இருள் சூழ்ந்து விட்டது. மற்றொரு கப்பல் இருந்த இடமே தெரியாமல் போனது. திக்கு திசை ஒன்றும் தெரியவில்லை. பிறகு சிறிது நேரத்தில் சூழிக்காற்று இல்லை, ஆனால் கடலின் கொந்தளிப்பு மட்டும் இருந்து கொண்டே இருந்தது. அவர்களை சுற்றிலும் இருட்டாக இருந்தது. மழையும் ஓய்ந்து விட்டது, காற்றும் ஓய்ந்து விட்டது, இடியும் மின்னலும் நின்று விட்டது. ஆனால் கடல் மட்டும் கொந்தளித்துக் கொண்டே இருந்தது. அப்பொழுது அங்கு சற்றும் எதிர்பாராத ஒரு அபாயம் ஏற்பட்டது. மூழ்கிக் கொண்டிருந்த எரிந்த கப்பலில் எரியாத ஒரு பாய்மரம் மட்டும் அங்கிருந்து பிரிந்து வந்து கடலில் மிதந்து கொண்டிருந்தது. இருட்டின் காரணமாக அது அவர்களுக்கு தெரியவில்லை. பிறகு அதை பார்த்தவுடன் வேகமாக துடுப்பு வலியுங்கள் என்று இளவரசர் சொல்ல அதற்குள் அந்த பாய்மரம் அந்த படகின் அடிப்பகுதியில் இடித்தது. இடித்த வேகத்தில் அந்த படகு இரண்டாக பிளந்தது. முதலில் இரண்டு பகுதிகளாக பிரிந்தது. பிறகு சிறிய சிறிய பலகை துண்டுகளாக பிளந்து சிதறியது. அப்பொழுது வந்தியத்தேவனுக்கு இளவரசர் ஆறுதலாக இருந்தார். பயப்படாதே, இந்த உடைந்த படகை காட்டிலும் அந்த பாய்மரம் பத்திரமானது, தாவி அதை பற்றிக்கொள் என்று இளவரசர் சொல்ல இருவரும் அந்த பாய்மரத்திற்கு பாய்ந்து சென்றார்கள். இங்கே நடக்கும் எந்த விஷயமும் கரையில் இருந்த சேனாதிபதிக்கும் ஆழ்வார்க்கடியானுக்கும் தெரியாது. இளவரசர் பத்திரமாக பார்த்திபேந்தனுடைய கப்பலுக்கு சென்று விட்டார் என்றுதான் எண்ணிக்கொண்டிருந்தார்கள். அங்கே வந்தியத்தேவன் கப்பல் எரிவதற்கு பல மணி நேரத்திற்கு முன்பாகத்தான் கரையில் இருந்த பூங்குழியை பார்த்து சேனாதிபதி பேச ஆரம்பித்தார். நீ இளவரசருக்கு செய்த உதவிக்கு நன்றி, சோழ அரசருக்கு செய்த உதவிக்கும் நன்றி. இதை காரணமாக வைத்து கொண்டு இளவரசரை பார்ப்பது பேசுவது என்றெல்லாம் எண்ணக்கூடாது. இளவரசருக்கு வானதியை திருமணம் செய்ய ஏற்பாடு செய்திருக்கிறோம். இந்த நேரத்தில் நீ அடிக்கடி அவரை பார்ப்பதும் தஞ்சாவூருக்கு சென்று பார்ப்பதுமாக இருக்கக்கூடாது என்று சேனாதிபதி கண்டிக்க பூங்குழலி அங்கிருந்து கோபித்துக் கொண்டு சென்று விட்டாள். சென்ற அவள் சுழிக்காற்றை பார்த்ததும் சிறிது நேரம் இருந்துவிட்டு போகலாம் என்று எண்ணவும் அவள் மனம் கேட்கவில்லை. சமுத்திர குமாரியாக இருக்கும் நாம் ஏன் இந்த சமுத்திர ராஜனுக்கு பயப்பட வேண்டும் என்று எண்ணிக்கொண்டு கோடிக்கரைக்கு செல்ல அவளுடைய படகை அவள் எடுத்துக்கொண்டு சென்றாள். அந்த நேரத்தில் அங்கிருந்து ஆழ்வார்க்கடியானுக்கு முதன் மந்திரி கொடுத்த வேலை நினைவுக்கு வருகிறது. அந்த ஊமை ராணியை எப்படியாவது தஞ்சாவூருக்கு அழைத்து செல்ல வேண்டும் என்று அவன் என்ன வழக்கம் போல இலங்கையில் இருந்து அந்த ஊமை ராணி தப்பித்து விடுகிறாள். ஒருபுறம் அவள் தப்பித்துவிட மறுபுறம் பூங்குழலி கடலில் பயணிக்கிறாள். ஏற்கனவே கோபத்தோடும் அழுகையோடும் ஆத்திரத்தோடும் சேனாதிபதி சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் பூங்குழலியின் மனதை காயப்படுத்தி கொண்டே இருக்க அதையெல்லாம் அவள் எண்ணிக்கொண்டே அந்த கடலில் சென்று கொண்டிருந்தாள். இளவரசருக்கு வலை போடாதே என்று சேனாதிபதி சொன்ன வார்த்தை அவள்
மனதை கிழித்துக் கொண்டிருந்தது. யாருக்கு வேண்டும் இந்த இளவரசர், யாருக்கு வேண்டும் இந்த சோழ சாம்ராஜ்யம் என்றெல்லாம் எண்ணிக்கொண்டு கோடிக்கரைக்கு வந்து விட்டாள். அடுத்த நாள் விடிந்தது. சூழிக்காட்டின் அந்த கோலாகலம் ஒருவாறு அடங்கியிருந்தது. இடியும் இல்லை, மின்னலும் இல்லை, மழையும் நின்று போயிருந்தது. அப்பொழுது அங்கே கரையில் ஒரு கட்டுமரம் கவிழ்ந்து கிடந்தது. அதற்குள்ளே ஒரு வளைஞன் இருந்தான். அவன் மிகவும் அடிபட்டிருந்தான். பின்பு அவனை காப்பாற்றிய பிறகு அவன் சொல்ல ஆரம்பித்தான். அவன் ஈழ தேசத்து கடற்கரை கிராமத்தை சேர்ந்தவன் என்றும், மீன்பிடிக்க போன இடத்தில் சுழிக்காட்டில் அகப்பற்று கொண்டதாகவும், தன்னோடு வந்த தோழன் இறந்து விட்டதாகவும், மேலும் அங்கிருந்த சுழிக்காற்றில் இரண்டு மரக்கலங்களை பார்த்தேன் என்றும், அதில் ஒரு மரக்கலம் தீப்பிடித்து எரிய தொடங்கியது என்றும், அதில் ஒரு சில மனிதர்களும் இருந்தார்கள் என்றெல்லாம் அந்த வளைஞன் சொன்னான். இதை கேட்டவுடன் பூங்குழலிக்கு, ஒருவேளை இளவரசராக இருக்குமோ, அவர் வந்த கப்பல்தான் தீப்பிடித்திருக்குமோ, ஒருவேளை அவர் இல்லாமல் போனாலும் வேறு யாராவது கண்டிப்பாக இருக்கலாம், அவர்களை காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணத்தோடு மீண்டும் கடலுக்குள் சென்றாள் பூங்குழலி. அந்த நேரத்தில் கடலில் அந்த பாய்மரக் கட்டையை பிடித்து கொண்டு இளவரசரும் வந்தியத்தேவனும் அலை கடலில் மிதந்து கொண்டு வந்தார்கள். அன்றைய ஓர் இரவை அவர்கள் கடந்தது பல ஜென்மங்களை கடந்தது போல் இருந்தது அவர்களுக்கு. அடிக்கடி வந்தியத்தேவன் இளவரசரை பார்த்து, என்னுடைய அவசர புத்தியினால் தங்களையும் இந்த ஆபத்துக்கு உள்ளாக்கிவிட்டேனே என்று புலம்பிக் கொண்டிருந்தான். இருவரும் மாறி மாறி பேசிக் கொண்டதில் அவர்களுக்கு தொண்டை வறண்டு போய் தாகம் ஏற்பட்டது. எப்படியாவது இன்னும் கொஞ்ச நேரத்தில் விடிந்துவிடும், நம்மை யாராவது காப்பாற்ற வருவார்கள் என்ற நம்பிக்கையோடு அவர்கள் அங்கே பொறுத்திருந்து பார்த்தார்கள். அந்த நேரத்தில் அங்கே அகக்கடல் கொந்தளிக்கையிலே என்ற பாடல் கேட்க, கண்டிப்பாக அது பூங்குழலிதான் என்று வந்தியத்தேவன் சொல்ல, சிறிது நேரத்திற்கெல்லாம் படகு அவர்கள் கண்ணுக்கு தென்பட்டது. நெருங்கி நெருங்கி அருகில் வந்தது. பூங்குழலி மனதில், இது உண்மையில் நடப்பதுதானா என்று நினைத்து கொண்டு அங்கேயே உறைந்து போய் நின்றாள். இளவரசரும் வந்தியத்தேவனும் அந்த படகில் தாவி ஏறி கொண்டார்கள். பின்பு அந்த இருவரையும் பூங்குழலி கரைக்கு அழைத்து சென்றாள். இந்த விஷயமெல்லாம் நடப்பதற்கு ஒரு சில மணி நேரத்திற்கு முன்பாக சோழ நாட்டு கடற்கரையில் நடந்த விஷயத்தை நாம் பார்க்க வேண்டும். கடலில் அடித்த அந்த சுழிக்காற்று சோழ நாட்டுக்குள் புகுந்து பயங்கரமான நாச வேலைகளை செய்துவிட்டது. கோடிக்கரையில் இருந்து காவேரி பூம்பட்டினம் வரையில் சோழ நாட்டு கடற்கரையோரங்களில் காற்றும் மழையும் சேர்ந்த அந்த புயல் பல இடங்களை அழித்து விட்டது. எத்தனையோ மரங்களை வேரோடு சாய்த்து விட்டது. வீடுகளின் கூரைகளை அப்படியே தூக்கி எடுத்துக் கொண்டு சென்று விட்டது. பல குடிசைகளை மண்ணோடு மண்ணாக்கிவிட்டது. இவ்வாறு பல பாதிப்பை அது ஏற்படுத்தியிருந்தது. சுழிக்காற்று அடித்த இரண்டு நாளைக்கு பிறகு கோடிக்கரைக்கு பெரிய பழுவேற்றையரும் பல்லக்கில் நந்தினியும் வந்தாள். அவர்கள் வந்ததற்கு ஒரு காரணமும் இருந்தது. இளவரசரை கைது செய்வதற்கு சென்றவர்கள் கண்டிப்பாக இளவரசரை மீண்டும் அழைத்து வரும்போது பழுவேற்றையர் பார்த்து அவரை அழைத்து செல்ல வேண்டும் என்றுதான் அவர் அங்கு வந்திருந்தார். ஒருவேளை இளவரசர் இவர்களை சந்திக்காமல் குந்தவையோ அல்லது செம்பியன் மாதேவியையோ அல்லது முதன் மந்திரியை பார்த்தாலும் இவருடைய காரியம் கெட்டுவிடும் என்றெல்லாம் எண்ணிதான் அங்கு பழுவேற்றையர் வந்தார். கூடவே நந்தினியும் வந்திருந்தாள். அதற்கும் ஒரு காரணம் இருந்தது. ஏனென்றால் இளவரசரை கொல்வதற்காக ரவிதாசனை அவள்தான் அனுப்பி வைத்தாள். ஆக அவர்கள் வழியாக அந்த செய்தியை அவள் உறுதிப்படுத்திக் கொள்வதற்காகத்தான் அவளும் வந்திருந்தாள். கோடிக்கரைக்கு வருவதற்கு முன்பாக நாகப்பட்டினத்திற்கு சென்று அங்கிருந்த புத்தமார்களை பார்த்துவிட்டுதான் பழுவேற்றர் இங்கு வந்திருந்தார். அவர் அங்கிருக்கும் சமயத்தில் தான் சுழிக்காற்று பற்றி கேள்விப்பட்டிருந்தார். அவர் மனதிற்குள்ளே ஒரே போராட்டமாக இருந்தது. இந்த பயணத்தின் வழியாக ஏதாவது ஒரு விஷயத்தை சாதிக்க முடியும் என்றுதான் பழுவேற்றர் மனதில் எண்ணிக்கொண்டிருந்தார். அவ்வப்பொழுது கடற்கரையில் நின்று கொண்டு பலவாறு யோசித்துக் கொண்டிருந்தார். குறிப்பாக அவருடைய பொக்கிஷ நிலவரையில் சுரங்க வழி காவலனை யாரோ தாக்கியது. அப்படி என்றால் அந்த அறையில் யார் ஒளிந்திருப்பார்கள்? ஒருவேளை வந்தியத்தேவனாக இருக்குமா? அவனாக இருக்கும் பட்சத்தில் அவன் குந்தவியை பார்த்திருக்கிறான். அப்படி என்றால் அங்கு நடந்தது பேசியது அனைத்துமே அவனுக்கு தெரிந்திருக்கும். அதுவும் குந்தவைக்கு தெரிந்திருக்குமா? அடிக்கடி நந்தினியை பார்க்க வரும் அந்த மந்திரவாதி யார்? அவனுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கிறதா? இளைய பிராட்டி குந்தவை வந்தியத்தேவனை ஓலையுடன் அனுப்பியிருக்கிறாள். அருள்மொழிவர்மனுக்கு என்ன ஓலை அனுப்பியிருப்பாள்? வந்தியத்தேவன் என்ன தகவலை சொல்லியிருப்பான்? பழுவேற்றையரும் சம்புவரையரும் இன்னும் பல மனிதர்களும் சேர்ந்து சோழ சிம்மாசனத்தை பற்றி முடிவு செய்த விஷயங்கள் எல்லாம் குந்தவைக்கு தெரிந்திருக்குமா என்றெல்லாம் எண்ணிக்கொண்டு அந்த கடற்கரையில் நடந்து கொண்டிருந்தார். இது அனைத்திற்குமான தீர்வு கண்டிப்பாக அவருக்கு கிடைத்துவிடும். ஆனால் அதற்கு முன்பாக இளவரசரை அவர் பார்க்க வேண்டும். ஏனென்றால் நாகப்பட்டினத்தில் இருந்து கோடிக்கரைக்கு வரும் வழியில் பல மனிதர்கள், முக்கியமாக அன்றைய தினத்தில் கடலில் பயணம் செய்த பல மனிதர்கள், இரண்டு கப்பல்கள் சென்றது என்றும் அதில் ஒரு கப்பல் எரிந்தது என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். ஒருவேளை இளவரசரை அழைத்து வந்த கப்பல் எரிந்திருக்குமா? இளவரசருக்கு ஏதாவது ஆகியிருக்குமா? அப்படி மட்டும் நடந்துவிட்டால் அதற்கான முழு பொறுப்பாளியாக நான் தான் இருப்பேன் என்றெல்லாம் பழுவேட்டர் மனதில் எண்ணிக்கொண்டார். ஏனென்றால் இளவரசரை கைது செய்து அழைத்து வர வேண்டும் என்ற அந்த யோசனையே சக்கரவர்த்திக்கு தந்தது இவர்தான். அப்படி வந்திருந்து அவருக்கு ஏதாவது ஒன்று ஆகிவிட்டால் அதற்கான முழு பொறுப்பும் நாம் ஆகிவிடுவோம். அது ஒரு பெருங்குற்றமாகிவிடும். சோழ தேச மக்கள் மத்தியிலே ஒரு பெரும் கலவரமும்
விபத்தும் ஏற்பட்டுவிடும் என்றெல்லாம் எண்ணிக்கொண்டு பயந்து கொண்டிருக்கும் பொழுது தூரத்தில் அவருக்கு ஒரு கப்பல் தென்பட்டது. அதில் புலிக்கொடி இல்லை. இருந்தாலும் அந்த கப்பலில் இருப்பது நம் ஆட்களாகத்தான் இருக்க வேண்டும் என்று பழுவேட்டர் எண்ணிக்கொண்டிருக்கும் பொழுது அந்த கப்பலில் இருந்து இறங்கி படகில் இரண்டு பேர் வந்தார்கள். அதில் ஒருவன் பார்த்திபேந்திரன். பழுவேட்டரையர் பார்த்ததுமே அங்கு நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்ல ஆரம்பித்தான். வந்தியத்தேவனை கடத்தி கொண்டு சென்றது, பின்பு அவனை காப்பாற்றுவதற்காக இளவரசர் கடலில் குதித்தது, பிறகு காப்பாற்றிய பிறகு படகு இரண்டாக உடைந்தது, அதில் அவர்கள் காணாமல் போனது. ஒருவேளை அவர்கள் கோடிக்கரைக்கு வந்திருக்கலாம் என்ற எண்ணத்தில் தான் அவர்களை பார்க்க வந்தேன், வந்து பார்த்தால் நீங்கள் இருக்கிறீர்கள் என்றெல்லாம் பார்த்திபேந்திரன் சொன்னான். அந்த சமயத்தில் அங்கு பழுவூர் இளையராணி வந்திருப்பதும் அவனுக்கு தெரிந்திருந்தது. ஆதித்த கரிகாலர் இளையராணியை பற்றி சொன்னதெல்லாம் அவன் நினைவுக்கு வந்தது. இளவரசர் கடலில் விழுந்து விட்டார், காணாமல் போய்விட்டார் என்ற செய்தி பழுவேற்றையரை மிகவும் பாதித்தது. அப்படியே தரையில் விழுந்து விட்டார். இந்த கைகளால் தானே அவரை சிறைபிடித்துக் கொண்டு வரும்படியான கட்டளையில் முத்திரை வைத்தேன், இந்த சோழ நாடு என்னை பற்றி என்ன நினைக்கும் என்று பழுவேட்டரையர் தலையில் அடித்துக் கொண்டார். வைரம் பாய்ந்த அந்த வீர கிழவர் அவ்வாறு நடந்து கொண்டதை நந்தினி அதுவரை பார்த்ததில்லை. சொல்லப்போனால் யாருமே அவ்வாறு பார்த்ததில்லை. அப்படி அவர் பதறி போய் அழுது கொண்டிருந்தார். பிறகு ஒரு வழியாக நிதானத்திற்கு வந்த பிறகு மீண்டும் பார்த்திபேந்திரனை பார்த்து அவர் கேட்டார், பொன்னியின் செல்வர் உண்மையில் கடலில் மூழ்கி இறந்து விட்டாரா? உண்மையை சொல், அல்லது அது உன்னுடைய கற்பனையா என்றெல்லாம் அவர் கேட்க பார்த்திபேந்திரனும் பதறி போய் நிலைமையை எடுத்து சொன்னான். சுழல் காற்று அடிக்கும் பொழுது இளவரசர் கடலில் குதித்தார். ஆனால் அவர் இறந்ததை நான் நேரில் பார்க்கவில்லை. ஒருவேளை இறந்திருக்கலாம், அல்லது கரையும் ஒதுங்கியிருக்கலாம். கரை ஒதுங்கியிருந்தால் அவரை பார்க்க வேண்டும் என்றுதான் கோடிக்கரைக்கு வந்து நின்று அவன் சொல்ல, அந்த நேரத்தில் ஏன் இளவரசர் கடலில் குதித்தார் என்று கேட்க அந்த நேரத்தில் நந்தினி குறுக்கிட்டு, முதலில் நீ ஏன் இலங்கைக்கு சென்றாய் என்ற கதையை சொல் என்று சொல்ல பார்த்திபேந்திரன் முழு கதையை சொல்ல ஆரம்பித்தான். கடம்பூர் சம்புவரையரும் நீங்களும் மற்றும் பல சோழகுலத்தை சேர்ந்தவர்கள் சோழகுலத்திற்கு எதிராக விரோதமாக எதையோ செய்கிறீர்கள் என்ற செய்தி காஞ்சி நகருக்கு எட்டியது. அது பொய் என்று பழுவேற்றையர் சொல்ல, அது பொய்யாகவே இருக்கட்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். அவ்வாறு செய்தி வந்ததும் காஞ்சியில் இருந்த திருக்கோவலூர் மலையமானும் ஆதித்த கரிகாலரும் என்னை ஈழத்துக்கு அனுப்பினார்கள், அருள்மொழிவர்மனை கையோடு அழைத்து வரும்படி அனுப்பினார்கள் என்று ஆரம்பித்து இலங்கையில் சேர்ந்தது முதல் நடந்தது அனைத்தையும் அவன் அறிந்தவற்றை அனைத்தையுமே விவரமாக சொன்னான். அப்படி என்றால் இளவரசருடைய அந்த மரணத்திற்கு அல்லது காணாமல் போனதிற்கு நான் தான் காரணமா என்று எண்ணிக்கொண்டிருக்கும் பொழுது நந்தினி குறுக்கே வந்து பழுவேட்டருடைய காதில் என்னமோ சொன்னாள். பின்பு எழுந்த அவர் பார்த்திபேந்திரனை நீ இங்கேயே இரு என்று சொல்லிவிட்டு அவன் வந்த அந்த மரக்களத்திற்கு சென்று ஒருவேளை இளவரசர் அங்கு இருக்கிறாரா என்று பார்க்க சென்றார். அந்த நேரத்தில் கரையில் நந்தினியும் பார்த்திபேந்திரனும் இருந்தார்கள். சொல்ல போனால் நந்தினியை பார்த்த அனைவருமே அவளுடைய மோக வலையில் விழுந்திருக்கிறார்கள், ஏமாந்து போயிருக்கிறார்கள். நந்தினியை எப்படியாவது அடைய வேண்டும் என்கின்ற ஆசை ஏற்பட்டிருக்கிறது. காரணம் அவளுடைய அழகு என்று சொன்னாலும் அவள் திருமணம் செய்திருப்பது ஒரு கிழவனை. இந்த கிழவனிடம் கிடைக்காத ஏதோ ஒன்று நம்மிடம் கிடைக்கும், நாமும் முயற்சி செய்யலாம் என்று எண்ணிதான் நந்தினியிடம் பேச ஆரம்பிப்பார்கள். அப்படித்தான் பல பேரை நந்தினி ஏமாற்றி வைத்திருக்கிறாள். அதில் பார்த்திபேந்திரனும் ஒருவன். பழுவேற்றையர் சென்ற பிறகு பார்த்திபேந்திரனிடம் மிகவும் எளிமையாக அவளுடைய மோகன குரலில் பேச ஆரம்பித்தாள். முதலில் ஆதித்த கரிகாலனை பற்றி கேட்டாள். பிறகு பார்த்திபேந்திரன் ஆதித்த கரிகாலனிடம் நந்தினியை பற்றி சொன்ன அனைத்து விஷயத்தையுமே அவன் சொல்லி முடித்தான். ஒருவேளை ஆதித்த கரிகாலரிடத்தில் நான் இருந்திருந்தால் உங்களுக்காக வீரபாண்டியனை கொல்லாமல் இருந்திருப்பேன் என்றெல்லாம் பார்த்திபேந்திரன் சொல்ல, இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த நந்தினி, ஒருவேளை நீங்கள் இவ்வாறு பேசுவது என்னை சந்தேகப்படுவதாக இருக்கிறது. நான் விரிக்கும் மோக வலையை பற்றி நீங்கள் பேசி பதிலுக்கு நீங்கள் என்னுடைய அந்தரங்கத்தை பற்றி தெரிந்து கொள்ள விரும்புவதாக எண்ணுகிறேன் என்று சொல்ல, அதை கேட்டு பார்த்திபேந்திரன் அதிர்ந்து போனான். சொல்ல போனால் ஆரம்பத்தில் அவன் பேச ஆரம்பித்தது எப்படியாவது நந்தினியின் விருப்பம் என்ன, சோழ சாம்ராஜ்யத்தை ஏன் அழிக்க விரும்புகிறாள், யாரெல்லாம் உதவி செய்கிறார்கள் என்பதையெல்லாம் தெரிந்து கொள்ளத்தான் அவன் அவ்வாறு பேச ஆரம்பித்தான். ஆனால் அவன் பேச பேச அவனையே அவன் மறந்து விட்டான். கபடமாக ஆரம்பித்த பேச்சு அவனை மோக கடலில் உண்மையாகவே தள்ளிவிட்டது. முதலில் அப்படி எண்ணியது குறித்து அவன் வெட்கப்பட்டான். ஆனால் அதை வெளியில் காட்டிக்கொள்ளாமல், தங்களை சோதித்து ஒற்றன் வேலை செய்ய நான் வரவில்லை, நீங்கள் என்ன சொன்னாலும் அதை அப்படியே நான் செய்வேன் என்று அவனை முழுமையாக நந்தினியிடம் தந்து விட்டான். நந்தினி அடுத்து பேச ஆரம்பித்தாள். உன்னை போலவே காஞ்சியில் இருந்து வந்த வந்தியத்தேவன் எங்கே என்று கேட்க, அவனும் இலங்கைக்கு தான் வந்தான், இளவரசர் சென்ற கப்பலில் தான் அவனும் சென்றான், ஒருவேளை இருவரும் இறந்திருப்பதற்கு வாய்ப்பு அதிகம் என்று பார்த்திபேந்திரன் சொல்ல, உடனே நந்தினி பழையாறை இளைய பிராட்டி நினைத்தால் பாவமாக இருக்கிறது. அவள் இந்த உலகில் மிகவும் பிரியம் வைத்திருந்த இருவர் மாண்டு போனார்கள், என்னவோ துரதிருஷ்டம் என்று சொல்ல, அப்பொழுதுதான் பார்த்திபேந்திரனுக்கு ஒன்று புரிய வருகிறது. இளைய பிராட்டி வந்தியத்தேவன் மீது காதல் கொண்டிருப்பது
நந்தினி வழியாக அவனுக்கு தெரிந்தது. அதை நினைத்து அவன் கோபப்பட்டான். எப்படி தற்பெருமைக்காரனும் அதிங்க பிரசிங்கியுமான அவன் மீது இளைய பிராட்டிக்கு காதல் வந்தது என்றெல்லாம் யோசித்துக் கொண்டிருக்கும் போதே நந்தினி அடுத்து ஒன்று சொன்னாள். அந்த வாலிபன் மீது குந்தவை பிராட்டி மோகம் கொண்டிருக்கிறாள். அதனால்தான் அவனை பழுவேட்டருடைய தண்டனையிலிருந்து தப்பி வைக்க ஓலை கொடுத்து இலங்கைக்கு அனுப்பினாள். ஒருவேளை அவள் ஓலை கொடுக்காமல் இருந்திருந்தால் இளவரசர் உன்னுடன் காஞ்சிக்கு வந்திருப்பார். இல்லை என்றால் சிறைப்படுத்தப்பட்டு கப்பலில் வந்திருப்பார். கண்டிப்பாக இறந்திருக்க மாட்டார். இதற்கெல்லாம் காரணம் குந்தவையும் வந்தியத்தேவனும் தான். அவள் கொடுத்த ஓலைதான். ஆனால் அதெல்லாம் தெரியாமல் பழுவேற்றையர் அவர்தான் தவறு செய்தது போல எண்ணிக்கொண்டிருக்கிறார். நீ எனக்கு ஏதாவது ஒன்று செய்ய வேண்டும் என்றால் இந்த விஷயத்தை மட்டும் செய். இளவரசருடைய இறப்பிற்கு காரணம் வந்தியத்தேவனும் குந்தவையும் தான் என்று பழுவேற்றையருக்கு சொல்லி புரியவை. இவ்வாறு நீ செய்தாலே போதும் என்று சொல்ல பார்த்திபேந்திரனும் அதை செய்வதாக சத்தியம் செய்தான். நமக்கு ஆச்சரியமாக இருக்கலாம், ஆதித்த கரிகாலனுடைய அந்தரங்க நண்பனாக பார்த்திபேந்திரன் இருக்கிறான். நந்தினியால் அவர் எவ்வளவு கஷ்டப்படுகிறார் என்று அவனுக்கு தெரிந்தது. ஆரம்பத்தில் நந்தினியின் மீது அவன் கோபம் கொண்டான். சொல்ல போனால் எப்படி அருள்மொழிவர்மனுக்கு வந்தியத்தேவன் உற்ற நண்பனாக இருக்கிறாரோ அதே போல்தான் ஆதித்த கரிகாலனுக்கு பார்த்திபேந்திரன் ஒரு சிறந்த நண்பனாக இருந்தான். அப்படி இருந்த அந்த நண்பன் பார்த்திபேந்திரன் நந்தினியை பார்த்து பேசிய 10 நிமிடத்தில் அவளோடு சரணடைந்து விட்டான். அவளுடைய மோக வலையில் விழுந்து விட்டான். ஆகவே கேட்கும் நீங்கள் எல்லாம் ஒன்றை மட்டும்தான் யோசிக்க வேண்டும். இந்த பொன்னியின் செல்வனில் இயற்கைக்கு மாறாக ஒரு விஷயம் நடக்கிறது என்றால், நட்பையும் தாண்டி ஒரு விஷயம் நடக்கிறது என்றால் அது பெண்களின் அழகால் முடியும். அப்படிப்பட்ட ஒரு அழகான பெண்ணாகத்தான், அதுவும் நாகத்தின் விஷம் போல குணம் கொண்ட ஒரு பெண்ணாகத்தான் நந்தினியை இங்கே காட்டியிருப்பார்கள். இந்த நந்தினி என்ற கதாபாத்திரம் வரலாற்றில் இல்லை. இது ஒரு புனைவு கதைதான். கல்கியால் உருவாக்கப்பட்ட ஒரு கதாபாத்திரம் தான். ஆனால் பெண்களுடைய மோக வலைக்கு எவ்வளவு சக்தி இருக்கிறது என்று இங்கு அவரால் எழுதப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து பேசிய நந்தினி பார்த்திபேந்திரனிடம் ஒரு காரியத்தை செய்ய சொன்னாள். அது என்னவென்றால், பழுவேற்றையரும் நந்தினியும் திருமணம் செய்து கொண்ட பிறகுதான் சோழ சாம்ராஜ்யத்தில் பல பிளவுகள் ஏற்படுகிறது, பல அசம்பாவிதங்கள் ஏற்படுகிறது என்றெல்லாம் மக்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். சொல்ல போனால் சோழ சாம்ராஜ்யத்திற்கு அடுத்த இளவரசராக மதுராந்தகன் தான் வர வேண்டும். ஆனால் அதை யாரும் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் இன்று சக்கரவர்த்தியே அவ்வாறு செய்ய வேண்டும் என்று சொல்லிவிட்டார். அதனால்தான் அருள்மொழிவர்மனை சிறைபிடித்து வரவும் சொல்லிவிட்டார். ஆகவே மதுராந்தகனுக்கே அந்த பட்டம் போகட்டும். ஆனால் அதில் ஒரு நியாய தர்மம் வேண்டும். எனவே சோழ சாம்ராஜ்யத்தை இரண்டாக பிரிக்க வேண்டும். ஏற்கனவே இளவரசர் என்று அறிவிக்கப்பட்ட ஆதித்த கரிகாலருக்கு சோழ சாம்ராஜ்யத்தின் வடபாதியும், பின்பு முறைப்படி வரவேண்டிய மதுராந்தகருக்கு சோழ சாம்ராஜ்யத்தின் தென்பாதியாக பிரித்து கொடுக்க வேண்டும். இவ்வாறு கொடுத்துவிட்டால் யாருக்கும் எந்த கலகமும் கிடையாது. ஆகவே நீ என்ன செய்ய வேண்டும் என்றால், உடனே ஆதித்த கரிகாலரை சந்தித்து அவரை கடம்பூர் அரண்மனைக்கு அழைத்து வர வேண்டும். அங்கே ஒரு பெண் இருக்கிறாள், அவளை ஆதித்த கரிகாலருக்கு திருமணம் செய்து வைத்து விட வேண்டும். அவ்வாறு செய்து வைத்தால் தான் எனக்கு நிம்மதியாக இருக்கும். இவ்வாறு செய்வதால் சோழ நாட்டுக்கு என்னால் முடிந்த உதவியும் செய்ய முடியும், என் மேல் ஏற்பட்டிருக்கும் கெட்ட பெயரும் போய்விடும். இதையெல்லாம் செய்து கொடுப்பாயா என்று நந்தினி கேட்க, பார்த்திபேந்திரன், இதெல்லாம் மிக சிறிய விஷயம், அற்பமான விஷயம், கண்டிப்பாக இதை நான் செய்து முடிப்பேன். செய்து முடித்த பிறகு என்ன செய்யலாம் என்று கேட்க, இதெல்லாம் முடிந்த பிறகு நடுக்கடல் விழுந்து உயிரை விடுவேன் என்று சொல்ல, உடனே பார்த்திபேந்திரன், அப்படி என்றால் நான் உங்களை காப்பாற்றுவேன், பின்பு உங்களோடு கடல் கடந்து சென்று தூர தேசத்திற்கு செல்வேன், அங்கு தங்களுக்காக மாபெரும் ராஜ்யத்தை அமைப்பேன் என்றெல்லாம் நந்தினியை ஒரு காதலியாகவே, அவளை கவர வேண்டும் என்பதாகவே பார்த்திபேந்திரன் பேச ஆரம்பித்து விட்டான். இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த நந்தினி மேலும் குந்தவையின் மீது இவனுக்கு வெறுப்பு வர வேண்டும் என்பதற்காக பல விஷயத்தை சொன்னாள். நான் சின்னஞ்சிறு வயதில் இருக்கும்போது என்னை ஒருத்தி ஏழை என்றும் அனாதை என்றெல்லாம் ஏளனம் செய்வாள். அரச குலத்து பிள்ளைகளுடன் விளையாடும் உரிமை எனக்கு கிடையாது என்றெல்லாம் சொல்வாள். அந்த அவமதிப்பை என்னால் பொறுக்க முடியாமல் தான் தவித்துக் கொண்டிருந்தேன். அப்பொழுது பழுவேற்றரை பார்த்தேன், அவரை மனதார திருமணம் செய்து கொண்டேன். இப்பொழுது நானும் அரச குடும்பத்தை சிறந்தவனாகிவிட்டேன். அவளால் தான் நான் அந்த முடிவை எடுத்தேன் என்றெல்லாம் சொல்ல, அந்த பெண் யார் என்று அவன் கேட்க, அது குந்தவைதான் என்று இவள் சொல்ல, அவளுக்கு ஒரு நாள் நான் புத்தி புகட்டுவேன் என்று பார்த்திபேந்திரன் சொன்னான். உடனே நந்தினி அதற்கு கடவுளே தண்டனை அளித்து விட்டார். அருமை தம்பியும் ஆறுயிர் காதலனும் ஒரே போக்கில் போய்விட்டார்கள். இப்பொழுது அவளை பார்த்தால் எனக்கே பாவமாக இருக்கிறது என்றெல்லாம் நந்தினி வேண்டுமென்றே சொன்னாள். பின்பு அவனுடைய படகை பரிசோதிக்க சென்ற பழுவேற்றையர் மீண்டும் வந்தார். அங்கு இளவரசர் இல்லை என்று சொல்ல, ஏற்கனவே நந்தினி சொல்லி வைத்த விஷயத்தை பார்த்திபேந்திரன் சொல்ல ஆரம்பித்தான். இளவரசர் இறப்பிற்கு நான் காரணம் அல்ல, நான் அவரை மரக்களத்தில் இருந்து அனுப்பவில்லை, அவராகத்தான் குதித்தார். அவர் சென்றதற்கு காரணம் வந்தியத்தேவனை காப்பாற்ற, வந்தியத்தேவனை அனுப்பியது குந்தவை, ஆக குந்தவையும் வந்தியத்தேவனும் தான் இளவரசர் இறந்திருந்தால் அதற்கு காரணம் என்று பார்த்திபேந்திரன் சொல்ல, பழுவேற்றையரும் அதை நம்பினார். மேலும் இந்த விஷயத்தை நீ தஞ்சாவூருக்கு வந்து அங்கு இருக்கின்ற சக்கரவர்த்திக்கு சொல்ல வேண்டும். அதற்கு காரணமான குந்தவையையும் பழிவாங்க வேண்டும். இதற்காக நீ எங்களோடு வர வேண்டும் என்று பழுவேற்றையர் சொல்ல,
பார்த்திபேந்திரனும் சரி என்று சொன்னான். அது மட்டுமல்லாமல் மேலும் இங்கு 2 நாட்கள் தங்கியிருந்து ஒருவேளை எதையாவது ஒரு மரக்கட்டையை பிடித்து இளவரசர் கரை ஒதுங்குவதற்கும் வாய்ப்பு இருப்பதால் இங்கேயே இருந்து பார்த்துவிட்டு பிறகு செல்லலாம் என்று சொல்ல அனைவரும் ஆளுக்கு ஒரு திசையாக இருந்து கடற்கரையை பார்த்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது தூரத்தில் இருந்து ஒரு ஆந்தை குரல் கேட்டது. அந்த குரல் நந்தினியின் காதில் விழுந்தது. மற்ற யாரும் அதை பெரிதாக கவனிக்கவில்லை. அந்த ஆந்தை குரல் வந்ததும் அவளுக்கு புரிந்துவிட்டது, மந்திரவாதியும் அவனுடைய கூட்டாளிகளும் வந்திருப்பது என்று. அவர்களை பார்க்க செல்வதற்காக அவள் தயாராகி கொண்டிருந்தாள். அதே நேரத்தில் தஞ்சையில் இருந்து வந்த சேந்தன் அமுதன் கோடிக்கரைக்கு வந்தான். அங்கே இருக்க கலங்கரை விளக்கத்தின் மேலே நின்று கடலையே பார்த்து கொண்டிருந்தான். அவனோடு பக்கத்தில் தியாகவிடங்களுடைய மருமகளும் இருந்தாள். அவளுடைய பெயர் ராக்கம்மாள். அவள் பணத்தாசை பிடித்தவள், அதோடு பாண்டிய நாட்டை சேர்ந்தவள். இவளுடைய வற்புறுத்தலின் பெயரில் தான் ரவிதாசனையும் அவன் கூட்டாளிகளையும் இவனுடைய கணவன் இலங்கைக்கு அழைத்து சென்றிருப்பான். ஆக இருவரும் கலங்கரை விளக்கத்தில் மேலே நின்று கொண்டு கடலையே பார்த்து கொண்டிருந்தார்கள். ஒருவேளை நேற்று அடித்த அந்த புயலில் இருந்து பூங்குழலி தப்பித்திருக்கலாம் என்று எண்ணி இருவரும் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது தூரத்தில் ஒரு படகு வருவதை பார்த்தார்கள். ஆனால் அதில் இருப்பவர்கள் யார் என்று தெரியவில்லை. கொஞ்சம் அருகில் வரும்போதுதான் தெரிந்தது அதில் ஒரு பெண்ணும் 2 ஆண்களும் இருந்தது. பூங்குழலி வருகிறாள் என்று ராக்கம்மாள் கூறிய உடனே அவனுடைய மனம் மகிழ்ச்சி வெள்ளத்தில் மிதக்க ஆரம்பித்து விட்டது. ஆனால் இதை கவனித்த ராக்கம்மாள் எப்படியாவது இந்த விஷயத்தை இளையராணி நந்தினியிடம் சொல்ல வேண்டும் என்று எண்ணினாள். அவர்கள் பார்த்த படகு பூங்குழலியும் இளவரசரும் வந்தியத்தேவனும் வந்த படகுதான். ஆனால் அந்த படகு நேரடியாக அங்கே வரவில்லை. கடலில் இருந்த பூங்குழலி கண்டிப்பாக நாம் கடற்கரைக்கு சென்றால் அங்கே இருக்கும் பழுவேற்றை ஆட்கள் நம்மை பிடித்து விடுவார்கள் என்று எண்ணி அவளுக்கு தெரிந்த பல மறைவான இடங்கள் அங்கு இருந்தன. அதில் கோடிக்கரையில் இருந்த சதுப்பு நில காட்டின் வழியாக செல்ல வேண்டும் என்று எண்ணினாள். படகில் வந்து கொண்டிருந்த இளவரசர் தஞ்சைக்கு போக வேண்டும் என்று சொல்ல, வந்தியத்தேவன் பழையாறைக்கு போக வேண்டும் என்று சொல்ல மாறி மாறி பேசிக் கொண்டிருக்கையில் திடீரென்று இளவரசருக்கு உடல்நிலை மோசமாகிறது. இலங்கையில் எப்படி ஒரு முறை குளிர்காய்ச்சல் வந்ததோ அதே குளிர்காய்ச்சல் இளவரசருக்கும் வந்துவிட்டது. திடீரென்று வந்த அந்த காய்ச்சல் மூலமாக இளவரசருக்கு மிகவும் கடுமையான ஜுரம் ஆரம்பித்து விட்டது. மேலும் அவருடைய சுயநினைவையும் அவர் இழந்து விட்டார். ஆக தஞ்சைக்கு போகலாம் என்று எண்ணியிருந்த இளவரசர், எனக்கு உடனே என்னுடைய அக்கா குந்தவையை பார்க்க வேண்டும், எப்படியாவது அவரிடம் என்னை அழைத்து செல்லுங்கள் என்று இளவரசர் சொல்லி மயக்கமடைந்து விழுந்து விட்டார். எப்படியாவது இளவரசரை காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணம் மட்டும் வந்தியத்தேவனுக்கும் பூங்குழலி மனதிலும் இருந்தது. ஆக அவர்களை நேராக கடற்கரைக்கு அழைத்து வராமல் அங்கு மறைவான இடமாக இருக்கும் ஒரு சதுப்பு நில காட்டில் இளவரசரையும் வந்தியத்தேவனையும் அழைத்து சென்றாள். அதே நேரத்தில் நந்தினியை பார்க்க ராக்கம்மாள் வந்தாள். இந்த ராக்கம்மா என்பவள் பாண்டியர்களுடைய ஆட்களில் ஒருவள் தான். சோழ நாட்டை அழிக்க வேண்டும் என்ற கும்பலில் இவளும் ஒருத்திதான். ரவிதாசன் ஆந்தையின் குரலில் கத்தியது இவளுடைய காதில் விழுந்தது. ஆகவே நந்தினியை பார்த்து இந்த விஷயத்தை சொல்லி அவளையும் அழைத்து செல்லலாம் என்றுதான் ராக்கம்மாள் அங்கு வந்திருப்பாள். ராக்கம்மாளை முதல் முறை பார்க்கும் பொழுது நந்தினிக்கு யார் என்று தெரியாது. பிறகு அவளை அறிமுகப்படுத்திக் கொள்வாள். ரவிதாசன் கூட்டத்தில் நானும் ஒருத்தி என்று சொல்வாள். மேலும் முதல் முறையாக நந்தினியை பார்க்கும் பொழுது ராக்கம்மாளுக்கு அந்த ஊமை பெண்ணின் முகம் வந்து போகும். உடனே கண்டிப்பாக அது இருக்காது என்று அவள் வெளிப்படையாக சொல்ல, நந்தினி என்ன என்று கேட்க, உங்கள் முகத்தை பார்ப்பதற்கு இங்கு அடிக்கடி வந்து போகும் ஊமை பெண்ணின் முகம் போல இருக்கிறது என்று சொல்ல நந்தினி கொஞ்சம் யோசிக்க ஆரம்பித்தாள். ஏனென்றால் பல முறை பல பேர் அந்த ஊமை பெண்ணை ஒப்பிட்டு சொல்லி இருக்கிறார்கள். ஏன், அன்று சக்கரவர்த்தி கூட அரண்மனையில் நந்தினியின் நிழலை பார்த்து அவ்வாறு புலம்பிக் கொண்டிருந்தார். ஆக ஊமை பெண்ணுக்கும் நந்தினிக்கும் இருக்கின்ற அந்த உருவ ஒற்றுமை குறித்து நந்தினி சிந்தித்துக் கொண்டிருக்கும் போதுதான் ராக்கம்மாள் இது போல சொல்ல, அந்த ஊமை பெண் எப்படி உனக்கு தெரியும் என்று கேட்க, தியாக விடங்களுடைய குடும்பத்தை சேர்ந்தவள் என்றும் இவருடைய தங்கை ஒருத்தி தஞ்சாவூரிலும் இருக்கிறாள் என்றும் அவனுடைய மகன் சேந்தன் அமுதன் இப்பொழுது இங்கே வந்திருக்கிறான் என்றும், மேலும் இங்கு அடிக்கடி வரும் அந்த ஊமை பெண்ணுக்கு 2 குழந்தைகள் பிறந்ததாகவும் பின்பு அந்த குழந்தை எங்கே என்று தெரியவில்லை என்றும், நான் எவ்வளவு முயற்சி செய்தும் அந்த கதையை என்னால் கண்டுபிடிக்க முடியவில்லை என்றும் ராக்கம்மாள் சொன்னாள். இந்த கதையெல்லாம் கேட்ட நந்தினி, கண்டிப்பாக அவளை அடுத்த முறை நீ பார்க்கும்பொழுது என் அரண்மனைக்கு அழைத்து வர வேண்டும் என்று சொல்லிவிட்டு இருவரும் சேர்ந்து கோவிலுக்கு செல்வதாக சொல்லிவிட்டு ரவிதாசனை பார்க்க சென்றார்கள். இந்த நேரத்தில் இளவரசர் இறந்து விட்டதாக எண்ணி அந்த செய்தி நாடு முழுவதும் பரவ ஆரம்பிக்கிறது. பழுவேற்றர்கள் மீது கோபப்பட ஆரம்பிக்கிறார்கள். அருள்மொழிவர்மனையும் வந்தியத்தேவனையும் படகில் அமர வைத்துவிட்டு கோடிக்கரைக்கில் அவளுக்கு தெரிந்த வழியின் வழியாக உள்ளே சென்று, உள்ளே எத்தனை பேர் இருக்கிறார்கள், எப்படி தப்பிக்கலாம், இளவரசருக்கு தேவையான மருத்துவ உதவி எப்படி பெறலாம் என்றெல்லாம் தெரிந்து கொள்வதற்காக அங்கே இருக்கின்ற கோவிலுக்கு அவள் வந்தாள். அங்கே இருந்த பூசாரி நந்தினியும் ராக்கம்மாளும் இப்பொழுதுதான் வந்துவிட்டு சென்றார்கள் என்று சொல்ல, அவளுடைய காதுக்கும் அந்த ஆந்தை சத்தம் கேட்க, யார் கண்ணிலும் படாதவாறு ஒரு புதரின் மறைவில் இருந்து பூங்குழலி அனைத்தையும் பார்த்துக் கொண்டிருந்தாள். அங்கே மந்திரவாதியும் நந்தினியும் அவளுடன் ராக்கம்மாளும் இருந்தாள். ராக்கம்மாவை பார்த்தவுடன்
அன்புடன் பூங்குழலிக்கு முதலில் ஆச்சரியமாக இருந்தது. இவர்களோடு எப்படி நம் அன்னியும் வந்திருப்பாள் என்று எண்ணிக்கொண்டே அவர்கள் பேசியதை கேட்க ஆரம்பித்தாள். கண்டிப்பாக இளவரசரும் வந்தியத்தேவனும் கடலில் மூழ்கி உயிரை விட்டிருப்பார்கள் என்று ரவிதாசன் சொல்ல நந்தினி அதை நம்பவில்லை. அவர்கள் இருவரும் உயிரோடு இருப்பதாக என் மனதிற்குள் ஒரு குரல் சொல்கிறது என்றும், மேலும் ராக்கம்மாள் ஒரு பெண்ணும் இரண்டு ஆண்களும் படகில் வருவதை பார்த்தாள் என்றும், இதை வைத்து பார்க்கும்பொழுது அவர்களை அந்த பூங்குழலிதான் காப்பாற்றியிருக்க வேண்டும், எனவே அவர்கள் இறக்கவில்லை என்றெல்லாம் அங்கே பேசிக் கொண்டிருந்தாள் நந்தினி. இதையெல்லாம் மறைந்திருந்து பூங்குழலியும் கேட்டுக் கொண்டிருந்தாள். பின்பு நந்தினி, ஒருவேளை மதுராந்தகனை அரசனாக ஆக்கிவிட வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும் பட்சத்தில் நாம் ஏன் பொன்னியின் செல்வனை கொல்ல வேண்டும் என்று கேட்க, உங்கள் பெண் புத்தியை காட்டிவிட வேண்டாம், நம்முடைய திட்டப்படி அனைவரும் இறக்க வேண்டும், அதைத்தான் செய்து கொண்டிருக்கிறோம் என்று ரவிதாசன் சொன்னான். பின்பு அடுத்து சக்கரவர்த்தி எப்படி இருக்கிறார் என்று கேட்க, யாரை கேட்கிறாய், சுந்தர சோழனையா என்று கேட்க, என்னுடைய வாய் ஒரு நாளும் அந்த நோயாளி சுந்தர சோழனை சக்கரவர்த்தி என்று சொல்லாது. நம் சக்கரவர்த்தியை பற்றிதான் கேட்கிறேன் என்று சொல்ல, அவர் சௌக்கியமாக இருப்பதாக 10 நாளைக்கு முன்பால் செய்தி கிடைத்தது. அவரை சீக்கிரம் பார்க்க வேண்டும் என்று நந்தினியும் ரவிதாசனும் சொன்னார்கள். இவர்கள் யாரை சக்கரவர்த்தி என்று சொன்னார்கள் என்பதை இறுதியில் பார்ப்போம். அதற்குள்ளே ரவிதாசன் காஞ்சியில் இருந்து வந்த பார்த்திபேந்திரனிடம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று சொல்ல, அதை பற்றி கவலைப்பட வேண்டாம், நான் காலால் இட்டதை அவன் தலைகால் செய்ய காத்திருக்கிறான் என்று நந்தினி சொல்ல, எது எப்படியோ ஒரு முறை வந்தியத்தேவனிடம் ஏமாந்து போனீர்கள், அடுத்து இவனும் வந்திருக்கிறான், நம் ரகசியமெல்லாம் பார்த்திபேந்திரனுக்கு தெரியும், ஆகவே ஜாக்கிரதையாக இருங்கள், ஒருவேளை பூங்குழலியும் இளவரசனும் வந்தியத்தேவனும் இங்கே வந்தால் அவர்கள் கதையை முடிக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து கிளம்பினார்கள். இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த பூங்குழலிக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை. பொன்னியின் செல்வரை எத்தனை வித அபாயங்கள் சூழ்ந்திருக்கின்றன என்பதையெல்லாம் எண்ணி அவள் நடுங்கி போனாள். கண்கள் இருண்டன, தொண்டை வறண்டது, உள்ளம் குழம்பியது. தான் விட்டு வந்த படகை உடனே போய் சேர வேண்டும் என்ற எண்ணம் அவளுக்கு வந்தது. அந்த இடத்தின் மூளை முடுக்கெல்லாம் அவளுக்கு அத்துப்படி. ஆனால் இந்த விஷயத்தெல்லாம் கேட்ட பிறகு அவளுடைய மனம் குழம்பியது. இந்த பார்த்திபேந்திரனும் நந்தினியின் மாய வலையில் விழுந்து விட்டானே, எங்கு பார்த்தாலும் பொன்னியின் செல்வனுக்கு எதிரிகளாக இருக்கிறார்களே என்றெல்லாம் எண்ணிக்கொண்டே அவள் நடக்க ஆரம்பித்தாள். அப்பொழுது அவளை யாரோ பின்தொடர்ந்து வருவது போல அவளுக்கு தோன்றியது. அவர்களை எதிர்த்து சண்டை போட அவளுக்கு தெம்பு இல்லை, எனவே அவள் ஓட ஆரம்பித்தாள். யாரோ ஒருவன் பூங்குழலியை துரத்தி கொண்டே வந்தான். பின்பு ஓட முடியாமல் ஒரு இடத்தில் நின்ற பிறகு அந்த பாடல் கேட்டது. பொன்னர் மேனியனே புலித்தோலை அரை கசைத்து என்று கேட்க பூங்குழலிக்கு புரிந்துவிட்டது, அது சேந்தன் அமுதன் என்று. நன்றாக என்னை பயமுறுத்தி விட்டாய், எதற்காக இப்படி என்னை தொடர்ந்து வந்தாய் என்று கேட்க, தற்செயலாக உன்னை இங்கு பார்த்தேன், உன்னிடம் வந்து பேசலாம் என்று எண்ணும் போது நீ ஓட ஆரம்பித்தாய், நானும் உன்னை துரத்தி வந்தேன். ஆனால் எனக்கு முன்பாக உன்னை வேறு யாரோ துரத்தி வந்ததை பார்த்தேன், அவனுடைய கவனத்தை சிதறடிக்கத்தான் நான் பாடினேன் என்று சொல்ல, அது யாராக இருக்கும் என்று யோசித்துக் கொண்டிருக்கும் போது பூங்குழலிக்கு தெரிந்துவிட்டது அது மந்திரவாதிதான் என்று. பிறகு மந்திரவாதி அவர்கள் இருவருக்கு முன்னால் வந்து பூங்குழலியை பார்த்து கேட்டான், இளவரசர் எங்கே, அவர்கள் இறந்து விட்டார்களா அல்லது காப்பாற்றி விட்டாயா என்று கேட்க, அவர் இறந்து விட்டார் என்று பூங்குழலி சொல்ல மந்திரவாதி அதை நம்பவில்லை. உடனே பூங்குழலியும் சேந்த நமுதனும் ஓட ஆரம்பித்தார்கள். பூங்குழலியை கொல்ல வேண்டும் என்று ஓடி வந்த மந்திரவாதி அங்கே இருந்த புதைக்குழியில் மாட்டிக்கொண்டான். அவனை அங்கேயே விட்டுவிட்டு செல்லலாம் என்று பூங்குழலி சொல்ல சேந்தன் அமுதன் கேட்காமல் அவனை அங்கிருந்து காப்பாற்றிவிட்டு இளவரசரையும் வந்தியத்தேவனையும் பார்ப்பதற்காக அந்த படகுக்கு சென்றார்கள். ஆனால் சேந்தன் அமுதன் வந்தியத்தேவனையும் இளவரசரையும் அங்கிருந்து காப்பாற்றி ஏற்கனவே ஒரு முறை கோடிக்கரைக்கு வந்தியத்தேவன் வரும்போது அவர்களை எங்கே மறைத்து வைத்தார்களோ அந்த மறைந்த மண்டபத்தில் சேந்தன் அமுதன் இருவரையும் மறைத்து வைத்திருந்தான். பிறகு பூங்குழலி சேந்தன் அமுதனை பார்த்து கேட்டாள், நீ எப்படி இங்கே வந்தாய், எதற்காக வந்தாய் என்று கேட்க, வந்தியத்தேவன் தப்பி சென்றதற்கு இவன்தான் காரணம் என்று தஞ்சாவூரில் அவனை சிறை வைத்ததாகவும், பின்பு குந்தவை விடுதலை செய்ததையும், அதற்கு பிறகு அவர் என்னிடம் ஒரு தகவலை சொல்லி கோடிக்கரைக்கு அனுப்பி வைத்தார், ஒருவேளை அருள்மொழிவர்மனும் வந்தியத்தேவனும் இங்கே வந்தால் இளவரசரை தஞ்சாவூருக்கும் பழையாறைக்கும் அழைத்து வராமல் நாகப்பட்டினத்தில் இருக்கும் சுடாமணி விகாரத்திற்கு அழைத்து செல்ல வேண்டும் என்று என்னிடம் தகவலை சொல்லி அனுப்பியிருந்தார், அதை சொல்லவே இங்கு வந்தேன், அதற்குள் இங்கு நிறைய விஷயங்கள் நடந்துவிட்டது என்று சேந்தன் அமுதன் சொல்ல, பூங்குழலிக்கும் அதுதான் சரி என்று பட்டது. இளவரசரை குணப்படுத்துவதற்காக கண்டிப்பாக அங்கே செல்ல வேண்டும் என்று முடிவெடுத்து அங்கிருந்து கிளம்பினார்கள். ஆனால் படகில் சேந்தன் அமுதனும் பூங்குழலியும் இளவரசரும் மட்டுமே சென்றார்கள். சேந்தன் அமுதன் கொண்டு வந்த குதிரையின் வழியாக வந்தியத்தேவன் பயணித்து வந்தான். படகில் இரவு முழுக்க பயணம் செய்து சூடாமணி விகாரத்தை அடைந்தார்கள். வந்தியத்தேவனும் குதிரையின் வழியாக அந்த இடத்திற்கு வந்தான். பின்பு அங்கிருந்த பூங்குழலியிடம், எப்படியாவது இளவரசரை நன்றாக பார்த்துக்கொள், இவர் யார் என்ற செய்தி மக்களுக்கு தெரியக்கூடாது, உடல்நிலை சரியானதும் எனக்கு செய்தி அனுப்பு என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து வந்தியத்தேவன் கிளம்பிவிட்டான். சூடாமணி விகாரம் பூம்புகாரனும் காவிரி பட்டினத்தை கடல் அலையால் அழிந்து போய்விட்டது. அதற்கு பிறகு சோழவள நாட்டின் முக்கிய துறைமுகமாக நாகப்பட்டினம் நாளடைவில் வளர்ச்சி அடைந்தது. இங்கிருந்து பெரிய பெரிய மரக்கலங்கள் வழியாக வர்த்தகங்கள் நடந்தன.
முத்தும் மணியும் வைரமும் வாசன திரவியங்களும் கப்பல்களில் வந்து இறங்கியதோடு அரபு நாட்டு குதிரைகளும் அவ்வப்பொழுது விற்பனைக்கு இங்கு வந்து கொண்டிருக்கும். எப்பொழுதுமே கலகலப்பாக பரபரப்போடு இருக்கும் அந்த நாகப்பட்டினத்தில் முக்கியமாக சூடாமணி விகாரத்தில் அன்றும் பரபரப்பாக இருந்தது. பார்த்திபேந்திரன் கப்பலில் இருந்த ஒரு மாலுமி அங்கு வந்து இளவரசர் கடலில் விழுந்து காணாமல் போனதை சொல்லி அங்கிருந்தவர்களை பரபரப்புக்குள்ளாக்கி கொண்டிருந்தான். அங்கு இருந்த பல புத்த துறவிகளும் அதை கேட்டு கலங்கி போயிருந்தார்கள். அப்பொழுது அவர்களுக்கு மத்தியே சேந்தன் அமுதன் சென்று அங்கிருந்த தலைவரை பார்த்து, நான் ஒருவனை அழைத்து வந்திருக்கிறேன், அவருக்கு நோய் வந்திருக்கிறது, அதுவும் குளிர்காய்ச்சல், எப்படியாவது நீங்கள் காப்பாற்ற வேண்டும் என்று சொல்ல அந்த நோயாளியை பார்க்க அந்த புத்த மத தலைவர் அங்கே வந்தார். பார்த்தவருக்கு அதிர்ச்சியாகிவிட்டது. அவர் நம் இளவரசர் என்று தெரிந்ததுமே ஒருமுறை குந்தவை அவரிடம் சொன்னது அவருக்கு நினைவு வந்தது. என்றாவது ஒரு நாள் நீங்கள் இளவரசருக்கு அடைக்கலம் தருமாறு இருக்கும், சீக்கிரம் சொல்கிறேன் என்று குந்தவை சொன்னது அவர் நினைவுக்கு வந்தது. நல்ல முறையாகத்தான் அவர் வருவார் என்று எண்ணிக்கொண்டிருந்த தலைவருக்கு இது கொஞ்சம் அதிர்ச்சியாக இருந்தது. வேறு ஒரு காரணத்திற்காக குந்தவை சொன்னது இன்று வேறு விதமாக பலித்து விட்டது. எது எப்படி இருந்தாலும் இளவரசர் உயிரை காப்பாற்ற வேண்டும் என்பது மட்டுமே அவர் நினைவுக்கு இருந்தது. அவ்வப்பொழுது இளவரசர் நினைவு வந்து எதையதையோ பிதற்றிக் கொண்டிருந்தார். அதில் அவர் பூங்குழலியை மணக்க விரும்புவதாகவும் அவளோடு சேர்ந்து நானும் ஓடக்காரனாக இருக்கப் போகிறேன் என்றெல்லாம் புலம்பிக் கொண்டிருந்தார். இது பூங்குழலிக்கு ஆச்சரியமாக இருந்தாலும் மகிழ்ச்சியாக இருந்தாலும் அதை அவளால் வெளிக்காட்டிக் கொள்ள முடியவில்லை. அங்கிருந்த பல புத்த துறவிகளுக்கு இளவரசரின் அடையாளம் தெரியவில்லை, தலைவருக்கு மட்டுமே தெரிந்திருந்தது. எனவே அவர்களை அழைத்து, இந்த இளைஞனுக்கு இலங்கையில் எப்படி ஒரு விஷக்காய்ச்சல் பரவியதோ அது வந்திருக்கிறது, இவனை மக்களிடையே விட்டால் அனைவருக்கும் பரப்பி விடுவான், எனவே இவனை உள்ளே அழைத்து சென்று என்னுடைய அறையில் வைத்து சிகிச்சையை மேற்கொள்ளுவோம், அடிக்கடி இவன் புலம்புவதை எல்லாம் கவனிக்க வேண்டாம் என்று சொல்லிவிட்டு இளவரசரை தூக்கிக் கொண்டு அனைவரும் விகாரத்திற்குள்ளே சென்றார்கள். இனிமேல் நம்மால் இளவரசரை பார்க்க முடியாது என்ற ஏக்கத்தோடு பூங்குழலி வெளியே நின்று பார்த்து கொண்டிருந்தாள். குதிரையில் வந்த வந்தியத்தேவன் கிராமத்திற்குள்ளே செல்ல ஆரம்பித்தான். அவனுடைய குதிரைக்கு லாடம் அடிக்க வேண்டும் என்று எண்ணி கொல்லுப்பட்ட அறைக்கு வந்தான். குதிரைக்கு லாடம் அடிக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு சிறிது நேரம் உறங்கி போனான். உறக்கத்தில் அவன் எதையதையோ புலம்பிக் கொண்டிருந்தான். அவன் தூங்கிக் கொண்டிருக்கும் பொழுது பழுவேட்டரின் ஆட்கள் தஞ்சாவூருக்கு சென்று கொண்டிருந்தார்கள். பின்பு அவன் விழித்ததும் அந்த கொல்லுப்பட்டையை சேர்ந்தவர் இதையெல்லாம் சொல்லிக் கொண்டிருந்தார். கூடவே அங்கிருந்த கிராம மக்கள் அனைவரும் பழுவேட்டர்கள் மீது கோபமாக இருப்பதையும் அவர்களால் தான் இளவரசர் கடலில் மூழ்கி இறந்திருப்பார் என்றெல்லாம் சொன்னார். ஆக மொத்தத்தில் பழுவேட்டரர்கள், மதுராந்தகன், மழவரையர்கள், சம்புவரையர் இவர்கள் மீதெல்லாம் மக்கள் எவ்வளவு கோபமாக இருக்கிறார்கள் என்பதெல்லாம் வந்தியத்தேவனுக்கு புரிந்தது. குதிரையின் காலில் ஆடம் அடித்த பிறகு அதை வாங்கிக் கொண்டு பழையாறைக்கு ஒரு மாற்று பாதையில் சென்று கொண்டிருந்தான். அப்பொழுது அவனை யாரோ பின்தொடர்வது போல இருந்தது. பின்பு கண்டுபிடித்து விட்டான், அவன் வேறு யாரும் அல்ல, பாண்டிய நாட்டு ஆபத்துதவியான தேவராளன் தான். இவன்தான் ரவிதாசனோடு இலங்கைக்கு வந்து இளவரசரை கொல்ல முயற்சி செய்தான். அங்கிருந்து தப்பி அவன் கோடிக்கரைக்கு வந்து பின்பு அங்கிருந்து கிளம்பி பழையாறைக்கு வரும்பொழுதுதான் வழியில் வந்தியத்தேவனை பார்த்திருக்கிறான். வந்தியத்தேவனை பார்த்த அவன், நந்தினி தேவி உன்னை பார்க்க விரும்புவதாக சொன்னான். நந்தினியின் பெயரை கேட்டதுமே வந்தியத்தேவனுக்கும் அவளை பார்க்க வேண்டும் என்ற ஆசை இருந்தது. இலங்கையில் அவன் பார்த்த ஊமேராணியை பற்றி நந்தினியிடம் சொல்ல வேண்டும், நந்தினிக்கும் இது தெரிந்திருக்குமா என்று தெரிய வேண்டும் என்றெல்லாம் எண்ணிக்கொண்டு இருக்கும்பொழுது தேவராளன் ஆட்கள் வந்தியத்தேவனை பிடித்து மயக்கமடைய வைத்து மூடு பல்லக்கின் வழியாக பழையாறைக்கு எடுத்து சென்றார்கள். அந்த நேரத்தில் பழையாறை அரண்மனையில் பழுவேற்றையரும் பார்த்திபேந்திரனும் இல்லை. அவர்கள் அடுத்த ஊருக்கு சென்று இளவரசரை பற்றி செய்தி கிடைக்குமா என்று பார்க்க சென்றார்கள். வந்தியத்தேவனை பார்த்த நந்தினி முதலில் கோபப்பட்டாள். எனக்கு சொந்தமான பண இலை மோதிரத்தை வைத்துக் கொண்டு எங்கெங்கோ சென்று கொண்டிருக்கிறாய், இலங்கைக்கு சென்றாய், வைத்தியர் மகன் உன்னை ஒற்றன் என்று சொன்னான் என்றெல்லாம் பல தகவல்களை வந்தியத்தேவனிடம் நந்தினி சொல்லிக் கொண்டே இருந்தாள். இறுதியாக இளவரசர் இறக்கவில்லை என்பது கூட நந்தினிக்கு தெரிந்திருந்தது. எப்படி அனைத்து விஷயம் நந்தினிக்கு தெரிந்திருக்கிறது என்ற ஆச்சரியத்தோடு வந்தியத்தேவன் அங்கு இருந்தான். பிறகு என்னை ஏன் இங்கு அழைத்து வந்தீர்கள், உங்களுக்கு என்ன உதவி வேண்டும் என்று கேட்க ஆதித்த கரிகாலனை பார்த்து அவரை எப்படியாவது கடம்பூருக்கு அழைத்து வர வேண்டும், அதற்கு நீங்கள் தூதுவனாக செல்ல வேண்டும் என்று சொல்ல, கண்டிப்பாக என்னால் அது முடியாது, உங்களை பற்றிய அனைத்து ரகசியமும் அவருக்கு தெரிந்துவிட்டது, என்னால் இனி எதுவும் செய்ய முடியாது என்று மறுக்க, அப்படி என்றால் நீங்கள் போகலாம் என்று நந்தினி சொல்ல வந்தியத்தேவன் இலங்கையில் பார்த்த ஊமேராணியை பற்றி பேச ஆரம்பித்தான். உங்களைப் போலவே ஒரு பெண், ஆனால் அவள் ஒரு மூதாட்டி, இலங்கையில் இருக்கிறாள், உங்களுக்கு அவரை தெரியுமா என்று கேட்க நந்தினி தெரியாது என்று சொல்ல, மேலும் அந்த ஊமை பெண்ணை நானும் பார்க்க வேண்டும், அடுத்த முறை அந்த மூதாட்டியை நீங்கள் பார்த்தால் இங்கே அழைத்து வர வேண்டும், அவ்வாறு
அழைத்து வருவதற்கு கண்டிப்பாக உங்களுக்கு இந்த முத்திரை மோதிரம் தேவைப்படும், இதை நீங்களே வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு எங்கிருந்து வந்தியத்தேவனை கடத்தினார்களோ மீண்டும் அங்கே சென்று விட்டு விட்டார்கள். இந்த சம்பவங்கள் அனைத்தும் வந்தியத்தேவன் மனதில் பல கேள்விகளை உருவாக்கின. அந்த கரையோரமாக குதிரையை மெதுவாக செலுத்திக் கொண்டே வந்தியத்தேவன் இரவெல்லாம் பயணித்து மூன்றாம் ஜாமத்தை அடைந்தான். அப்பொழுது வானத்தில் அந்த வால் நட்சத்திரம் அதனுடைய பூரண வளர்ச்சியை அடைந்திருந்தது. அதை யார் பார்த்தாலும் அவர்களுடைய மனதில் ஒரு பீதி உருவாகிறது. உண்மையாகவே இந்த வால் நட்சத்திரம் அரச குடும்பத்திற்கு ஏதாவது ஒரு தீங்கை விளைவிக்குமா, அல்லது ஏதாவது ஒரு குருட்டு நம்பிக்கையா என்றெல்லாம் அவன் சிந்தித்தான். அதை அனைத்தையும் விட நந்தினியை பற்றி சிந்தித்துக் கொண்டே இருந்தான். முதல் தடவை அவன் நந்தினியை பார்த்தது, அப்பொழுது அவனுக்கு ஏற்பட்ட அந்த அருவறுப்பு, மேலும் அவளுடைய நோக்கம் என்ன, அவள் செய்ய விரும்பும் காரியம் என்ன, அவளுடைய உண்மையான வாழ்க்கை வரலாறுதான் என்ன, ஏன் அனைத்தும் மர்மமாகவே இருக்கிறது, தன்னுடைய அழகை வைத்துக் கொண்டு இந்த சோழ சாம்ராஜ்யத்தை அழித்து விடுவாளோ என்றெல்லாம் எண்ணிக்கொண்டிருந்தான். பனைமர மோதிரத்தை கூட அவள் வாங்கவில்லை, அதை தூக்கி போடலாம் என்று எண்ணினான். ஆனால் கண்டிப்பாக ஏதாவது ஒரு தருணத்தில் அது அவனுக்கு உதவும் என்று எண்ணிக்கொண்டு வைத்துக் கொண்டான். எப்படியாவது பழைய அறைக்கு சென்று இளைய பிராட்டியிடம் நடந்த செய்தி அனைத்தையும் சொல்லிவிட்டு வேகமாக பயணம் செய்து அடிக்கடி ஓய்வு எடுத்து ஒருவாறு நகரத்தை அடைந்தான். நகரத்தில் இருந்த ஒரு சில மக்கள் எல்லாம் வால் நட்சத்திரத்தை பற்றியும் அரச குடும்பத்திற்கு வருகின்ற ஆபத்தை பற்றியெல்லாம் பேசிக் கொண்டிருந்தார்கள். அதை கேட்ட அவனுடைய மனதில் அருள்மொழிவர்மனுக்கு ஒன்றுமாகவில்லை, அவர் பிழைத்துக் கொள்வார். ஆனால் ஆதித்த கரிகாலர் எல்லாருக்கும் மேலாக தான் அதிகமாக கடமைப்பட்டிருப்பது அவருக்கு தான் என்று அவன் எண்ணிக்கொண்டான். அவரை சூழ்ந்திருக்கும் அபாயத்தை அவன் உணர்ந்தான். பார்த்திபேந்திரன் கூட நந்தினியின் மாய வலையில் விழுந்து விட்டான். எந்த காரியத்திலும் படபடப்போடு இருக்கும் ஆதித்த கரிகாலர் எப்போது எந்தவித அபாயத்திற்கு உள்ளாவாரோ தெரியாது. அவரிடம் சென்று அவரை காத்து நிற்பதுதான் அவனுடைய முதல் கடமையாக வந்தியத்தேவன் எண்ணிக்கொண்டான். பழையாறைக்குள் வந்த அவன் எப்படி அரண்மனைக்குள் போக வேண்டும் என்று தெரியாமல் விழித்துக் கொண்டிருந்தான். ஏனென்றால் ஒற்றன் என்ற பெயரில் அவனை அங்கு தேடிக்கொண்டிருந்தார்கள். சின்ன பழுவேற்ற கண்ணில் பட்டுவிட்டால் உடனே சிறைபிடித்து விடுவார், பின்பு இவனுடைய காரியம் எல்லாம் கெட்டு போகும், என்ன செய்யலாம் என்று எண்ணிக்கொண்டிருக்கும் பொழுது வேல் பிடித்த வீரர்கள், விருதுகளை சுமந்தவர்கள், குதிரைகள் ஏறி வந்தவர்கள், இவ்வளவு பேருக்கும் நடுவே தாமரைப்பூ வடிவமாக அமைந்த ஒரு தங்க ரதம் வந்தது. அந்த ரதத்தில் இளவரசர் மதுராந்தக தேவர் வந்தார். கடம்பூர் அரண்மனையிலும் தஞ்சாவூர் பொக்கிஷன் இளவரையிலும் பார்த்த அதே இளவரசர் தான். கோட்டைக்குள் போவதற்கான அந்த யுக்தியை வந்தியத்தேவன் கையில் எடுத்தான். குதிரையின் மீது ஏறி நின்று அபாயம் அபாயம் என்று கத்தினான். பின்பு குதிரையில் இருந்து வேண்டுமென்று கீழே விழுந்தான். அவன் ஏறியதிலிருந்து விழுந்தவரை மதுராந்தகரை பார்த்து கொண்டிருந்தான். பின்பு மதுராந்தகர் வந்தியத்தேவனை அழைத்து, நீ யார் என்று கேட்க, உங்களை எனக்கு நன்றாகவே தெரியும், இரண்டு நாளைக்கு முன்புதான் வந்தியத்தேவன் உண்மையை மட்டுமே பேசுவேன் என்று அவனுக்கு அவனே உறுதிமொழி ஏற்றுக் கொண்டிருந்தான். அது அவனுக்கு நினைவுக்கு வர ஆனது ஆகட்டும் என்று முடிவெடுத்துக் கொண்டு மதுராந்தகரை கடம்பூர் அரண்மனையில் பார்த்ததையும் தஞ்சாவூர் நிலவரையில் பார்த்ததையும் மதுராந்தகர் காதுக்கு மட்டுமே விழுமாறு தெளிவாக சொன்னான். இதையெல்லாம் கேட்ட மதுராந்தகருக்கு முகத்தில் வியர்வை வந்துவிட்டது. நீ யார், நிமித்தக்காரனா என்று கேட்டார். நிமித்தக்காரன் என்றால் ஜோசியக்காரர் என்றும் சொல்லலாம், அல்லது நடப்பதை நடக்கப் போவதை முன்கூட்டியே சொல்பவர் என்று கூட சொல்லலாம். நிமித்தக்காரனா என்று கேட்டதும், அது என் தொழில் இல்லை, ஆனால் நடந்ததையும் நடக்கப் போவதையும் சொல்வேன் என்று வந்தியத்தேவன் சொல்ல, அப்படி இருக்க ஏன் அபாயம் என்று சொன்னாய் என்று அவர் கேட்க, ஆம், உங்களுக்கு தான் அபாயம், பல அபாயங்கள் உங்களை சூழ்ந்திருக்கின்றன, அதுபோல பெரும் பதவிகளும் உங்களுக்கு காத்திருக்கின்றன, அது குறித்து உங்களிடம் சாவகாசமாக பேச வேண்டும், அதனால் தங்களுடன் கோட்டைக்குள் வர நீங்கள் அனுமதி வேண்டும் என்று வந்தியத்தேவன் சொல்ல, மதுராந்தகருக்கு பதவி என்று பெயரை கேட்டவுடனே வந்தியத்தேவனை அழைத்துக் கொண்டு கோட்டைக்குள் போனார். இந்த இடத்தில் மதுராந்தக தேவரை பற்றி நாம் பார்க்க வேண்டும். நாம் முன்பே சொன்னது போல் சிறு வயது முதல் 20 வரை சோழ ராஜ்யம் மீது அவருக்கு பெரிதாக ஆசை இருக்கவில்லை. மேலும் செம்பியன் மாதேவியும் ஒரு சிறந்த சிவன் பக்தனாகவே அவரை வளர்க்க விரும்பினார். அவ்வாறு வாழ்ந்து கொண்டிருந்தவர் சின்ன பழுவேட்டருடைய மகளை மணந்து கொண்டார். அவரை மணந்த பிறகு அவருடைய மனம் மாறத் தொடங்கியது. ஆரம்பத்தில் சிம்மாசனத்தில் அமர வேண்டும் என்கின்ற அந்த சிறிய ஆசைக்கு பழுவூர் இளையராணி நந்தினி தூபம் போட்டு அதை பெரிதாக்கிவிட்டாள். அந்த சிறிய தீப்பொறி அவருடைய மனதில் ஒரு காட்டு தீப்போலாகிவிட்டது. இதெல்லாம் பழுவேட்டர்கள் தெரிந்தாலுமே மதுராந்தகனை எப்படியாவது அரசனாக்க வேண்டும் என்ற எண்ணம் அவர்களுக்கு இருந்தது. ஆனால் அதை அவர்களால் நடத்தி காட்ட முடியாது. காரணம் என்னவென்றால், சுந்தர சோழர் உயிரோடு இருக்கிறார். ஒருவேளை அவர் இறந்து விட்டால் அந்த பதவிக்கு ஆதித்த கரிகாலரும் அருள்மொழிவர்மனும் வருவார்கள். இந்த இருவரும் வீராதி வீரர்கள். அவர்களுடைய வீர செயல்களினால் மற்றும் நல்ல குணங்களால் குடிமக்களுடைய உள்ளங்களில் இடம்பெற்றவர்கள். இது ஒரு புறம் இருக்க, நாம் இலங்கையில் பார்த்த கொடும்பாளூர் வேளார், திருக்கோவலார் மலையமான் என்கின்ற இரு பெரும் தலைவர்கள் சுந்தர சோழரின் புதல்வர்களை ஆதரித்திருக்கிறார்கள். அது மட்டுமில்லாமல் சோழ ராணுவத்தில் இருக்கின்ற பெரும்பாலான வீரர்கள்
ஆதித்த கரிகாலன் மற்றும் அருள்மொழிவர்மனையை விரும்பினார்கள். ஆகையால் சக்கரவர்த்தி உயிரோடு இருக்கும் வரையில் பழுவேற்றையர்கள் பொறுமையோடு இருக்க வேண்டும் அவரை சொல்ல அவரும் காத்து கொண்டிருந்தார். மேலும் இளவரசர் மதுராந்தகருக்கு தான் பட்டம் என்று சுந்தர சோழரே சொல்லிவிட்டால் ஒரு தொல்லையும் இருக்காது. இதற்கு குறுக்கே நிற்பவர்கள் அவரை பொறுத்தவரை இரண்டு பேர்தான். ஒன்று இளைய பிராட்டி, மற்றொன்று அவருடைய தாயான செம்பியன் மாதேவி. ஒருவேளை இளைய பிராட்டியின் சூழ்ச்சியை கூட வென்று விடலாம், ஆனால் செம்பியன் மாதேவியை தடுத்து நிறுத்த முடியாது. ஏனென்றால் சோழ நாட்டுக்கெல்லாம் ராஜ மாதாவாக அவர்தான் இருக்கிறார். அவருடைய வார்த்தையை யாரும் அங்கு மீற மாட்டார்கள். அப்படி இருக்கும் பொழுது அன்னையை சமாளிப்பதுதான் அவனுக்கு ஒரு மிகப்பெரிய சவாலாக இருந்தது. தஞ்சையில் இருந்த மதுராந்தகர் செம்பியன் மாதேவி அவசரமாக பார்க்க வேண்டும் என்று சொல்ல அவரை பார்ப்பதற்காக பழையாறைக்கு வருகிறார். மேலும் சிம்மாசனத்தில் தனக்கு இருக்கின்ற உரிமையை பற்றியும் பேசுவதற்காகவும் வந்தார். அப்படி வரும்பொழுதுதான் வழியில் வந்தியத்தேவன் பார்த்து அவரோடு கோட்டைக்குள் வந்துவிட்டான். உள்ளே சென்ற இருவரும் மதுராந்தகருடைய தனி அறைக்கு சென்றார்கள். நிமித்தக்காரன் போல் வந்த அவன் உண்மையான நிமித்தக்காரன் எப்படி நடந்து கொள்வானோ அதே போல் நடந்து கொண்டான். விறகுகளை வைத்து தீ மூட்டி புகையை உருவாக்கினான். அந்த புகையை பார்த்தும் கண்களை மூடிக்கொண்டும் தியானம் இருக்க ஆரம்பித்து மதுராந்தகருடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் என்று சொல்ல ஆரம்பித்தான். மக்கள் அனைவரும் கூடிவிட்டார்கள், சோழ கொடி பறக்கிறது, யாருக்கோ பட்டாபிஷேகம் செய்ய போகிறார்கள், அதை பார்க்கும்போது உங்களே போல்தான் இருக்கிறது, அப்படி உங்களுக்கு பட்டாபிஷேகம் செய்யும் பொழுது யாரோ ஒரு பெண் வருகிறாள், அவள் வயதானவள், அவள் குறுக்கே வந்து நிற்கும் பொழுது அப்படி என்று சொல்லிவிட்டு கண்களை திறந்து புகையை பார்த்துவிட்டு கண் எரிகிறது, காட்சி மறைகிறது என்று சொல்லிவிட்டான். இதையெல்லாம் மாவலோடு கேட்டுக்கொண்டிருந்த மதுராந்தகருக்கு யாருக்கு பட்டாபிஷேகம், ஒருவேளை எனக்கு என்றால் குறுக்கே வந்தது யார் என்று கேட்க அந்த காட்சி மறைந்து விட்டது, அது உடனே மீண்டும் வராது, ஒரு சில நாளைக்கு பிறகுதான் வரும் என்று சொன்னான். மேலும் ஒரு சில காட்சிகளையும் பார்த்தேன், யாரோ ஒருவன் கடலில் மூழ்கி இறந்து விட்டான், அதை கேட்டு மக்கள் துன்பப்படுகிறார்கள், அப்படி ஒரு செய்தியை நீங்கள் கேட்டால் நீங்கள் மட்டும் வெளியே செல்ல வேண்டாம், கோட்டைக்குள்ளே இருங்கள் என்று அவன் சொல்ல கடலுக்குள்ளே யார் சென்றது, யார் விழுந்தது, நான் ஏன் பயப்பட வேண்டும் என்று சொல்ல எனக்கு மற்றொரு காட்சியும் வந்தது, அதையும் சொல்கிறேன். கழுத்தில் மண்டையோடு மாலைகள் எல்லாம் போட்ட ஒரு பயங்கர கூட்டம் என் கண்முன்னே தெரிந்தது, அவர்களை காலாமுகர்கள் என்று சொல்வார்கள், அவர்களுக்கு நடுவே ஒரு ராஜகுமாரன் இருக்கிறான், ஒருவேளை நீங்கள் அவர்களை பார்த்தால் அங்கேயும் செல்ல வேண்டாம் என்றெல்லாம் சொல்லி மதுராந்தகனை குழப்பிக் கொண்டிருந்தான். அப்பொழுது அங்கே வந்த ஒருவன் மதுராந்தகரை பார்த்து செம்பியன் மாதேவி அழைப்பதாகவும் உடனே வர சொல்லும்படியும் சொல்ல இதை கேட்ட வந்தியத்தேவன் இளவரசியே நீங்கள் சென்று வாருங்கள், அதற்குள் நான் கோட்டையை சுற்றி பார்க்கிறேன் என்று சொல்ல மதுராந்தகரும் சென்று விட்டார். வந்தியத்தேவன் இதுதான் நேரம் என்று எண்ணி குந்தவையை பார்க்க சென்றான். இந்த நேரத்தில் நாம் வைத்தியர் மகன் பினகாபாணியை பற்றி பார்க்க வேண்டும். சிறையில் இருந்த அவனை நந்தினி விடுவித்து சென்ற பிறகு வந்தியத்தேவன் பற்றியும் தெரிந்து கொண்டால் அவனை பற்றியும் தெரிந்து கொண்டால் கண்டிப்பாக வந்தியத்தேவன் இளைய பிராட்டியை பார்ப்பதற்காக பழைய அறைக்கு வருவான். ஒருவேளை அவன் அங்கு வந்தால் அவனை எப்படியாவது பார்க்க வேண்டும், அவனை பிடித்துக் கொடுக்க வேண்டும், மேலும் அவர்கள் இருவரும் என்ன பேசிக் கொண்டார்கள் என்பதையும் நீ சொல்ல வேண்டும் என்ற பெரிய பொறுப்பை நந்தினி பினகாபாணியிடம் ஒப்படைத்தாள். மேலும் சிறிய பழுவேற்றையரும் அந்த ராஜ துரோகி திரும்பி வரும்பொழுது அவனை பிடித்துக் கொடுத்தால் உன்னை என்னுடைய ஒற்றற்படையில் சேர்த்து பெரிய அதிகாரியாக்கி விடுவேன் என்று ஆசை காட்டினார். இதையெல்லாம் கேட்ட அவன் மருத்துவத் தொழிலை விட்டுவிட்டு அவளுடைய ஆசை வார்த்தைக்கு மயங்கி வந்தியத்தேவனை தேட ஆரம்பித்தான். தெருக்களில் செல்லும் போதெல்லாம் அனைவருமே உற்று உற்று பார்ப்பான். இவன் அவனாக இருக்குமா, வந்தியத்தேவனாக இருக்குமா என்றெல்லாம் பார்த்து இவன் இல்லை அவன் இல்லை என்றெல்லாம் அவனுக்கு அவனே முணுமுணுத்துக் கொண்டு ஒரு சித்தப்பிரமை பிடித்தவன் போல நடமாடிக் கொண்டிருந்தான். அவ்வாறு இருந்தவன் பழையாறைக்கு வந்து ஒருவாறு மதுராந்தகரோடு வந்தியத்தேவனையும் பார்த்து விட்டான். ஆனால் இந்த விஷயம் எதுவுமே வந்தியத்தேவனுக்கு தெரியாது. வந்தியத்தேவன் அந்த சமயத்தில் ஒரு மாறுவேடத்தில் இருந்தான். மாறுவேடத்தில் இருந்தாலும் பினகாபாணி கண்டுபிடித்து விட்டான். கோட்டைக்குள் இருந்த அவனை பினகாபாணி பின்தொடர்ந்து வந்து நீ வந்தியத்தேவன் தான், நீ ஒற்றன் தான், உன்னை உடனே சிறைபிடிக்க வேண்டும் என்று கூவிக்கொண்டிருந்தான். இதையெல்லாம் இரண்டு கண் பார்த்து கொண்டிருந்தது. அது வேறு யாரும் அல்ல, ஆழ்வார்க்கடியான் தான். ஆழ்வார்க்கடியான் எப்பொழுது எங்கு இருப்பான் என்று யாருக்கும் தெரியாது. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் நீங்கள் கூட ஆச்சரியப்படலாம். திடீரென்று பார்த்தால் பழையாறில் இருப்பான், திடீரென்று பார்த்தால் இலங்கையில் இருப்பான், அந்த இலங்கைக்குள்ளே வேறொரு நகருக்குள்ளே இருப்பான், இப்பொழுது பழையாறைக்குள் இருக்கிறான். வந்தியத்தேவன் கூட மிகவும் கஷ்டப்பட்டு தான் இங்கு வந்தான், ஆனால் ஆழ்வார்க்கடியான் எளிதாக வந்து விடுவான். இப்பொழுது இந்த சமயத்தில் வந்தியத்தேவனை பினகாபாணி கேள்வி மேல் கேள்வி கேட்டுக்கொண்டு மக்களை ஒன்று கூட்டி இவன் ஒற்றன் தான், நிமித்தக்காரன் இல்லை என்று சொல்ல மக்களும் மாறி மாறி முடிவெடுத்து பேசிக் கொண்டிருந்தார்கள். இவன் ஒற்றன் என்றால் யாருக்கு ஒற்றன், நிமித்தக்காரனாக இருந்தால் இங்கு என்ன செய்கிறாய் என்றெல்லாம் கேட்டுக்கொண்டு இருக்கும் பொழுது ஆழ்வார்க்கடியான் உள்ளே வந்து இளவரசரை பார்க்க வந்த நிமித்தக்காரனை இளவரசர் உடனே அழைக்கிறார் வா என்று சொல்ல இதுதான் சமயம் என்று அங்கிருந்து கிளம்பும் போது பினகாபாணி தடுத்து நிறுத்தி விட்டான். உண்மையிலேயே நீ நிமித்தக்காரன் என்பதை நிரூபித்து விட்டு செல் என்று சொல்லும் பொழுது தூரத்தில் இரண்டு குதிரை வந்தது. அதை பார்த்த வந்தியத்தேவன் அந்த குதிரையில் வருபவர்கள் தூதர்கள், அவர்கள் ஒரு துக்க செய்தியை கொண்டு வருகிறார்கள், அது நிச்சயம் உங்களை கண்கலங்க வைக்கும், மனம் பதற வைக்கும் என்று சொல்லிவிட்டு
அங்கிருந்து கிளம்பினான். அவன் சொன்னது போலவே வந்த தூதன் அருள்மொழிவர்மன் கடலில் விழுந்து மாயமானதையும் யாரையோ காப்பாற்ற செல்லும் பொழுதுதான் அவருக்கு அந்த கதி ஏற்பட்டதையும் சொல்ல அங்கிருந்த மக்கள் அனைவரும் ஒன்று கூடி அழ ஆரம்பித்து விட்டார்கள். இதுதான் சமயம் என்று எண்ணி ஆழ்வார்க்கடியான் வந்தியத்தேவனை அழைத்துக் கொண்டு குந்தவை நோக்கி சென்றான். அங்கே குந்தவை வந்தியத்தேவனுக்காக காத்துக் கொண்டிருந்தாள். இவர்கள் இருவரும் சந்திப்பதற்கு முன்பு செம்பியன் மாதேவியை பார்க்க சென்ற மதுராந்தகனை நாம் கொஞ்சம் பார்த்து விட்டு வருவோம். இருவரும் சந்தித்து பேசினார்கள். அப்பொழுது மதுராந்தகர் பட்டத்துக்கு ஆசைப்படும் விஷயத்தை செம்பியன் மாதேவி நேரடியாக கேட்க மதுராந்தகரும் அதை மறுக்கவில்லை. ஆம், நான் ஆசைப்படுகிறேன், அது என் உரிமை. அந்த உரிமைக்கு குறுக்கே யாரும் வரக்கூடாது. என் தந்தை கொடுத்த வாக்கை பற்றியெல்லாம் இப்பொழுது பேச வேண்டாம். அப்பொழுது நான் சிறு பிள்ளை, சிறு குழந்தை. இப்பொழுது வளர்ந்து விட்டேன், திருமணமாகி விட்டது. எனக்கான உரிமையும் எனக்கு தெரிந்துவிட்டது. எனவே என்னுடைய ஆசைக்கு உரிமைக்கு குறுக்கே யாரும் வரக்கூடாது, நீங்களும் வரக்கூடாது என்றெல்லாம் சொல்லி அவமரியாதையாக பேசிக் கொண்டிருந்தான். சோழ சாம்ராஜ்யமே ராஜ மாதாவாக எண்ணிக்கொண்டிருக்கும் செம்பியன் மாதேவியை அவருடைய மகன் மதுராந்தக தேவர் அரச பதவிக்காக, அவருடைய உரிமைக்காக அவ்வாறு கோபத்தோடு பேசிக் கொண்டிருந்தார். அதையெல்லாம் கஷ்டத்தோடு கேட்டுக் கொண்டிருந்த செம்பியன் மாதேவி பிறகு பேச ஆரம்பித்தார். என்னுடைய கவலை எல்லாம் உனக்கான உரிமையை தடுப்பதில் கிடையாது. ஆனால் ஒருவேளை உனக்குதான் பட்டாபிஷேகம் என்று ஆகிவிட்டால் ஏற்கனவே இருக்கும் ஆதித்த கரிகாலரும் அருள்மொழிவர்மனும் உன்னுடைய எதிரிகளாகி விடுவார்கள். அவர்களுக்கு சோழ சாம்ராஜ்யம் முழுவதிலும் சாம்ராஜ்யத்தை தாண்டியும் பல பேரை தெரியும். நண்பர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் போர்த்தொழில் பழகியவர்கள், வீரத்தோடு சண்டை போடுபவர்கள். அவர்கள் எல்லாம் அப்படி வளர்ந்த பொழுது நீ கோட்டைக்குள்ளே வளர்ந்தவன், சிவனை மட்டுமே அறிந்தவன். உன்னால் நாட்டையும் நாட்டு மக்களையும் நிம்மதியாக ஆள முடியாது என்று சொல்ல அதற்கு பதிலாக மதுராந்தக தேவர், எனக்கும் ஆட்கள் இருக்கிறார்கள். கடம்பூர் சம்புவரையர், பழுவேட்டரர்கள் மற்றும் என் மாமனான மழவரையர்கள், இன்னும் பல அரசர்கள் என்னை ஆதரித்து நிற்கிறார்கள். அவர்கள் எனக்கு சத்தியம் செய்து கொடுத்திருக்கிறார்கள். எனக்கு ஏதாவது ஒன்று வந்தால் அவர்கள் என்னை காப்பாற்றுவார்கள், சோழ நாட்டின் அரசனாக என்னை ஆக்குவார்கள் என்றெல்லாம் மதுராந்தகர் சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது செம்பியன் மாதேவி நியாயத்தை புரிய வைத்தார். ஒரு காலத்தில் இவர்கள் அனைவரும் சுந்தர சோழருக்கு சத்தியம் செய்தார்கள். இப்பொழுது அதிலிருந்து பின்வாங்கி உனக்கு சத்தியம் செய்கிறார்கள். எதிர்காலத்தில் அவர்கள் வேறு யாருக்கோ சத்தியம் செய்து ராஜ்யத்தை பிளந்து விடுவார்கள். இது ஒரு பக்கம் இருந்தாலும் மக்களுடைய அபிமானத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மக்களுடைய விருப்பம் இல்லாமல் எந்த அரசனும் நீடித்து அரசு செலுத்த முடியாது. அப்படி அரசு புரிவதில் எந்த புண்ணியமும் கிடையாது. ஆகவே மக்கள் உன் பக்கம் இல்லை, மக்கள் அவர்கள் பக்கம் இருக்கிறார்கள். இவ்வாறு நீ முடிவெடுப்பதால் ராஜ்யத்திற்கு தான் கேடு என்று சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது அரண்மனைக்கு வெளியே ஆரவாரம் கேட்டது. ஓலக்குரலும் சாப குரலும் கோப குரலும் கேள்வி குரலும் வெளியே இருந்து கேட்டுக்கொண்டே இருந்தது. சோழ சாம்ராஜ்யத்திற்கு ஏதோ ஒரு பெரும் விபத்து நெருங்கிக் கொண்டிருக்கிறது. அதற்கான முதல் அறிகுறிதான் இது. நான் அரண்மனைக்கு வெளியே சென்று என்ன விஷயம் என்று தெரிந்து வருகிறேன், அதுவரையில் நீ இங்கேயே இரு என்று சொல்லிவிட்டு செம்பியன் மாதேவி வெளியே சென்று பார்க்க போனார். இந்த சமயத்தில் குந்தவையும் வந்தியத்தேவனும் சந்தித்த நிகழ்வை பார்ப்போம். அங்கே இருந்த ஒரு ஓடத்தில் குந்தவை நின்று கொண்டிருந்தாள். குந்தவையை பார்த்ததும் வந்தியத்தேவன் அனைத்தையும் மறந்து போனான். சொல்ல போனால் அவன் போய் வந்த காரியத்தை, உலகத்தை, அங்கே வந்த ஆழ்வார்க்கடியானை, அதற்கு முன்பு நடந்த அனைத்து சம்பவத்தையும் மறந்து குந்தவையை பார்த்து கொண்டிருந்தான். பின்பு ஒருவாறு அதையெல்லாம் மறந்து அவன் வந்த விஷயத்தை சொன்னான். நீங்கள் சொன்ன அனைத்து காரியத்தையும் நிறைவேற்றி விட்டேன். அதனால்தான் திரும்பி உங்களிடமே வந்து என் முகத்தை காட்டினேன். இளவரசரை இலங்கையில் இருந்து அழைத்து வந்தேன். 1000 இடையூறுகள் வந்தன. அதை அனைத்தையும் தவிடுபொடியா அவரை பத்திரமாக அழைத்து வந்தேன். ஆனால் இறுதியில் அவருக்கு உடல்நிலை மோசமாகிவிட்டது. இலங்கையில் அப்பொழுது பரவிய ஒரு மிகப்பெரிய ஜுரம் அவருக்கும் வந்துவிட்டது. அவரை பத்திரமாக பார்த்துக் கொள்ள ஓடக்கார பெண் பூங்குழலியும் பூக்கார சிறுவன் சேந்த நமுதனும் இருக்கிறார்கள். அவர்கள் இளவரசரை காப்பாற்றுவதற்காக 100,000 தடவை வேண்டுமானாலும் தங்கள் உயிரை கொடுக்க கூடியவர்கள். பத்திரமாக இருக்கிறார் என்று சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுதே செம்பியின் மாதேவிக்கு கேட்ட அதே அபாய குரல் இவர்களுடைய காதுக்கும் வந்தது. ஆம், பொதுமக்கள் அனைவருக்குமே அருள்மொழிவர்மனுக்கு ஏதோ ஆகிவிட்டது. கடலில் மூழ்கிவிட்டார். பழுவேற்றர்கள் தான் அவர்களை கொன்று விட்டார்கள் என்றெல்லாம் சொல்லிக் கொண்டு அரண்மனையை சுற்றி கத்தி கொண்டிருந்தார்கள். அந்த மக்களை பார்ப்பதற்கு செல்லும் பொழுது வழியில் வானதியை பார்த்தார்கள். அந்த செய்தி வானதியின் காதுக்கு வந்துவிட்டது. இளவரசர் கடலோடு சென்று விட்டார் என்ற செய்தியை கேட்டதும் அவளுக்கு அவளே துரதிருஷ்டமானவள் என்று எண்ணிக்கொண்டாள். இளைய பிராட்டி அருள்மொழிவர்மனுக்கு திருமணம் செய்து வைப்பேன் என்று சொன்னதால் தான் அவருக்கு இவ்வாறு ஆகிவிட்டது. நான் வயிற்றில் இருக்கும் பொழுதே என்னுடைய தந்தை இறந்து விட்டார். இப்பொழுது என் அன்புக்குரிய அருள்மொழிவர்மனும் இறந்து விட்டார். நான் ஏன் இங்கு வாழ வேண்டும்? நான் அதிர்ஷ்டம் இல்லாதவள் என்றெல்லாம் எண்ணிக்கொண்டு அங்கிருந்த நதிக்கரையில் குதிக்க போனாள். அந்த சமயத்தில் அவளை காப்பாற்றி இளவரசருக்கு ஒன்றும் ஆகவில்லை, நாகப்பட்டினத்தில் பத்திரமாக இருக்கிறார் என்ற உண்மையை சொன்னதும் அவள் கொஞ்சம் நிதானத்திற்கு வந்தாள். மேலும் வந்தியத்தேவன் எவ்வளவோ ஆபத்துக்களை கடந்தவர். அந்த ஆபத்துக்கள் அவருக்கு வரும்பொழுதெல்லாம்
அந்த இரண்டு பெண்கள் தான் காப்பாற்றினார்கள் என்று வந்தியத்தேவன் சொல்லும் பொழுது, யார் அந்த பெண் என்று குந்தவை கேட்க, பூங்குழலியை பற்றியும் அவள் ஓடக்கார பெண் என்றும் அவளின் மீது இளவரசருக்கு ஒரு அன்பும் காதலும் இருக்கிறது என்று வந்தியத்தேவன் சொன்னான். ஒருவேளை ஓடக்கார பெண்ணை என் தம்பி விரும்பினால் அவனுடைய மனதை நான் மாற்றி விடுவேன். அதற்கான சக்தி என்னிடம் இருக்கிறது. அது எப்படி அரச குடும்பத்தில் பிறந்தவர்கள் அவ்வாறு செய்ய முடியும்? இதுபோல்தான் என் தந்தையும் செய்தார். இப்பொழுது அவர் கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறார். அந்த விஷயமெல்லாம் உனக்கு வேண்டாம். வேற என்ன விஷயமெல்லாம் இருக்கிறது என்று குந்தவை கேட்க, இலங்கையில் அவருக்கு பல ஆபத்துக்கள் வந்தது. இலங்கை மணிமகுடத்தை அவர் வேண்டாம் என்று சொன்னார். சொல்லிவிட்டு வெளியே வந்த பிறகு ஒரு கட்டிடம் அவர் மீது விழ வந்தது. அப்பொழுது எங்களை காப்பாற்றியது ஒரு மூதாட்டி. அந்த மூதாட்டிக்கு வாய் பேசவும் வராது, காதும் கேட்காது. இவ்வாறு வந்தியத்தேவன் சொன்னதும் சுந்தர சோழர் ஒரு முறை வாய் பேசாத காது கேட்காத பெண்ணை பற்றி சொன்னது நினைவுக்கு வந்தது. மேலும் அந்த மூதாட்டியை பற்றி நிறைய விஷயங்கள் குந்தவை கேட்க வந்தியத்தேவன் அனைத்தையும் சொன்னான். அந்த மூதாட்டியின் தோற்றத்தை பார்க்கும்போது எனக்கு அதிசயமாக இருந்தது. சோழ நாட்டில் நான் பார்த்த ஒரு பெண்ணை போலவே இருந்தது. ஆனால் வயது மட்டும்தான் கொஞ்சம் அதிகமாக இருந்தது. மற்றபடி ஒரே முகம்தான். உண்மையில் நான் நேராக பார்க்கும்பொழுது ஏமாந்து போய்விட்டேன். அப்படிப்பட்ட பெண் தஞ்சையிலும் இருக்கிறாள் என்று சொல்ல குந்தவை யார் என்று கேட்க, அது பழுவூர் இளையராணி நந்தினி என்று வந்தியத்தேவன் சொன்னான். உடனே குந்தவை, விஷ நாகத்தை விட கொடியவள் என்று எண்ணி வெறுத்தவள் உண்மையில் என்னுடைய தமக்கையாக இருக்கிறாள். இது கண்டிப்பாக நிஜமாக இருக்கும் என்று நான் சந்தேகித்தேன். நீங்கள் சொல்வதை வைத்து பார்க்கும்பொழுது எனக்கு உண்மை புரிந்துவிட்டது. விதியின் கொடுமையே கொடுமை. இதிலிருந்து குலம் கோத்திரம் தெரியாத ஒரு பெண்ணை அரச குலத்தை சேர்ந்தவர்கள் மணந்தால் எவ்வளவு பெரிய பிரச்சனை வரும் என்பதற்கு இதுவே ஒரு உதாரணம். இவ்வாறு குந்தவை பேச அதற்கு மறுத்து வந்தியத்தேவன் பேசினான். இளவரசர் எவ்வாறு வளர வேண்டும், வாழ வேண்டும், அரச உரிமை, ராஜ உரிமை, இதையெல்லாம் சொல்லிதான் நீங்கள் அவரை வளர்த்தீர்கள். ஆனால் அவருக்கு என்று ஒரு மனம் இருக்கிறது. அவர் யாரை வேண்டுமானாலும் விரும்பலாம். அதற்கான உரிமை அவருக்கு இருக்கிறது. இருந்தாலும் தன்னுடைய அக்காவின் பேச்சுக்காகத்தான் அவர் அனைத்தையும் வெளியே காட்டிக்கொள்ளாமல் இருந்தார். இந்த விஷயத்தை பற்றியெல்லாம் பிறகு பேசிக் கொள்ளலாம் என்று குந்தவை சொல்ல இதையெல்லாம் வானதி கேட்டுக் கொண்டிருந்தாள். இளவரசரிடம் அந்த ஓடக்கார பெண்ணின் அன்பை விட தன்னுடைய அன்பு அதிகமானது என்பதை நிரூபிக்கும் வரையில் தான் உயிரோடு இருக்க வேண்டும் என்று அவள் முடிவெடுத்தாள். மேலும் தஞ்சை அரண்மனையில் சக்கரவர்த்தி படுத்திருந்த அறையில் அவள் பார்த்த நிகழ்வு, அவள் கண்ட காட்சி, கேட்ட விஷயம் அனைத்தும் அவளுக்கு ஞாபகம் வந்தது. அதற்கான பொருளும் அவளுக்கு புரிந்துவிட்டது. ஆக ஒருவாறு இலங்கையில் இருந்த அந்த ஊமை ராணிக்கும் நந்தினிக்கும் இருக்கின்ற அந்த உருவ ஒற்றுமையை வைத்து பார்க்கும்பொழுது அவளுடைய மகள்தான் நந்தினி என்பது குந்தவைக்கும் வந்தியத்தேவனுக்கும் வானதிக்கும் ஆழ்வார்க்கடியானுக்கும் அங்கு புரிந்திருந்தது. கண்டிப்பாக இதை கேட்டுக்கொண்டிருக்கும் நீங்களும் புரிந்து கொண்டிருப்பீர்கள். இவர்களுடைய எண்ணம் இப்பொழுது என்னவென்றால், சுந்தர சோழருக்கும் ஊமேராணிக்கும் பிறந்தவள்தான் நந்தினி. அந்த நந்தினி குந்தவையுடைய அக்கா. அவள் ஆதித்த கரிகாலருக்கும் தமக்கை முறைதான் வருவாள். அப்படி இருக்கும் பொழுது நந்தினியும் ஆதித்த கரிகாலரும் ஒன்றாக சேரக்கூடாது. அதாவது காதலிக்கவும் கூடாது, திருமணமும் செய்து கொள்ளக்கூடாது. இந்த விஷயமெல்லாம் கண்டிப்பாக அனைவருக்கும் தெரிய வேண்டும், அதை விளக்க வைக்க வேண்டும் என்றெல்லாம் குந்தவை எண்ணிக்கொண்டிருக்கும் பொழுது மேலும் அரண்மனை வெளியே அந்த கூச்சக்குரல், அந்த கோபக்குரல், அந்த கேள்வி குரல், அந்த அபாய குரல், அந்த சோக குரல் கேட்டுக்கொண்டே இருந்தது. அது ஒரு குரல் அல்ல, பழையாறை நகரில் வாழ்ந்த ஒட்டுமொத்த மக்களுடைய குரல்கள். அது அருள்மொழிவர்மனுக்கு என்ன ஆனது, எங்கள் இளவரசருக்கு என்ன ஆனது என்ற கேள்விகளோடு அரண்மனைக்கு வெளியே காத்து கொண்டிருந்தார்கள். அந்த கூட்டத்தை பார்ப்பதற்காக இவர்களுக்கு முன்னால் செம்பியன் மாதேவி சென்று விட்டார். நிலா முற்றத்திற்கு வந்தார். அங்கிருந்த மக்கள் செம்பியன் மாதேவியை பார்த்ததும், தாயே, எங்கள் இளவரசர் எங்கே? பொன்னையின் செல்வர் எங்கே? தங்கள் கண்ணுக்கு கண்ணான அருள்மொழிவர்மர் எங்கே என்று அந்த கூட்டத்தில் சில குரல்கள் எழுந்தன. அவ்வளவுதான், அந்த மக்கள் கூட்டத்தில் முன்பை விட பன்மடங்கு ஆரவாரம் கிளம்பிவிட்டது, அழுகுரல் கிளம்பிவிட்டது. இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த செம்பியன் மாதேவிக்கு ஒன்றுமே புரியவில்லை. பொன்னியின் செல்வனுக்கு ஏதோ ஆபத்து நேர்ந்து விட்டது என்பது மட்டும் அவருக்கு புரிந்தது. அது என்ன ஆபத்து, எப்படி நேர்ந்தது, பழுவேற்றர்கள் தான் காரணமா, அல்லது இந்த பழிச்செயலுக்கு மதுராந்தகனும் காரணமா என்றெல்லாம் எண்ணிக்கொண்டிருந்தார். அப்பொழுது கோட்டைக்கு வெளியே வந்த தூதுவன் இப்பொழுது மேலே வந்தான். செம்பியன் மாதேவியை பார்த்து அந்த செய்தியை சொன்னான். சக்கரவர்த்தியின் கட்டளையின் பேரில் இளவரசர் அருள்மொழிவர்மன் இலங்கையில் இருந்து கோடிக்கரைக்கு கப்பலில் வந்து கொண்டிருந்தார். வரும் வழியில் சுழிக்காற்றில் கப்பல் அகப்பட்டுக் கொண்டு விட்டது. துணையாக வந்த கப்பல் உடைந்து மூழ்கிவிட்டது. அதில் இருந்தவர்களை காப்பாற்றுவதற்காக இளவரசர் கடலுக்குள் குதித்தார். பிறகு அகப்படவில்லை. கடலிலும் கடற்கரையெங்கும் தேடுவதற்காக ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. சக்கரவர்த்தியும் மலையமான் மகளாலும் இச்செய்தியை கேட்டு பெருந்துயரில் இருக்கிறார்கள். தங்களையும் மதுராந்தக தேவரையும் இளைய பிராட்டியையும் உடனே புறப்பட்டு தஞ்சைக்கு வரும்படி சக்கரவர்த்தி எங்களுக்கு செய்தி சொன்னார் என்று தூதுவர்கள் சொல்ல செம்பியன் மாதேவியின் கண்களில் நீர் தாரை தாரையாக பெருகியது. இதை பார்த்த ஜனங்கள் ஓ என்று கதறி அழுது கொண்டிருந்தார்கள். அந்த சமயத்தில் அங்கு குந்தவை பிராட்டியும் வந்தார்.
உடனே குந்தவையை பார்த்த மக்கள் அனைவரும் பொன்னியின் செல்வர் கடலில் முழுகி சாகவில்லை, பழுவேற்றர்கள்தான் கொன்று விட்டார்கள், அவர்களை பழிக்கு பழி வாங்க வேண்டும், சக்கரவர்த்தியை பழுவேற்றர்கள் சிறையில் வைத்திருக்கிறார்கள், அவரை விடுவித்து அழைத்து வர வேண்டும், இளவரசி கட்டளையிட்டால் இந்த கணமே நாங்கள் அனைவரும் தஞ்சையை நோக்கி செல்வோம் என்று அங்கிருந்த மக்கள் எல்லாம் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். இளவரசர் இறக்கவில்லை என்ற செய்தி குந்தவைக்கு தெரியும். இந்த சமயத்தில் குந்தவையின் மனம் தீவிரமாக சிந்தித்தது. இளவரசர் அருள்மொழிவர்மன் உயிரோடுதான் இருக்கிறார் என்ற செய்தியை இப்பொழுது வெளியிடக்கூடாது, ஆனால் ஜனங்களையும் சமாதானப்படுத்தி அனுப்ப வேண்டும். அதற்கான வழியை யோசித்துக் கொண்டிருக்கும் பொழுது அங்கிருந்த ஆழ்வார்க்கடியானையும் வந்தியத்தேவனையும் பார்த்தார். ஆழ்வார்க்கடியானை பார்த்து இளைய பிராட்டி மேலே வரும்படி சமிக்கை செய்தாள். ஆழ்வார்க்கடியானும் மேலே வந்தான். மெல்லிய குரலில் குந்தவை ஏதோ ஒன்று காதில் சொன்னாள். பின்பு ஜனங்களை பார்த்து ஆழ்வார்க்கடியான் பேச ஆரம்பித்தான். பொன்னியின் செல்வர் இறந்திருப்பார் என்ற செய்தியை இளைய பிராட்டி நம்பவில்லை. முன்னொரு சமயம் பொன்னியில் விழுந்த இளவரசரை பொன்னி தாய் காப்பாற்றினாள். அதே போல் சமுத்திரராஜனும் இளவரசரை காப்பாற்றி இருப்பான். இங்கு வந்த நிமித்தக்காரனை கேட்டதில் அவனும் அப்படியே சொல்கிறான். ஆகவே இளவரசரை தேடி கண்டுபிடிக்க இளைய பிராட்டி தக்க ஏற்பாடு செய்வார். உங்களை எல்லாம் நிம்மதியாக வீட்டுக்கு திரும்பி போகும்படி கேட்டுக்கொள்கிறார் என்று அவர் சொல்ல, அங்கிருந்த மக்கள் எல்லாம் கொஞ்சம் நிம்மதியானாலும் நிமித்தக்காரன் எங்கே, அவன் வாயினால் இதை சொல்ல சொல்லுங்கள் என்று சொல்ல, அந்த சமயம் வந்தியத்தேவன் மேலே வந்தான். இளவரசருக்கு பெரிய கண்டம் ஒன்றும் இல்லை, அவர் உயிருக்கு ஆபத்தும் இல்லை, கண்டிப்பாக அவர் வருவார் என்று வந்தியத்தேவன் சொல்ல, கீழே இருந்த ஒருவன் நீ நிமித்தக்காரன் அல்ல ஒற்றன் என்று கீழே இருந்த பினகாபாணி சொன்னான். இதை கேட்ட வந்தியத்தேவன் பைத்தியக்காரா, என்னையா ஒற்றன் என்று சொல்கிறாய், நான் ஒற்றனாயிருந்தால் யாருடைய ஒட்டன் என்று கேட்க, பழுவேட்டருடைய ஒட்டன் என்று அவன் சொல்ல கோவப்பட்ட வந்தியத்தேவன் கீழே வந்து பினகாபாணியோடு சண்டை போட ஆரம்பித்து விட்டான். அந்த சமயத்தில் அங்கே முதன் மந்திரி அனிருத்த பிரம்மராயர் வந்தார். அந்த பெருங்கூட்டம் தானாகவே வழிவிட்டது. அங்கே சண்டை போட்டுக் கொண்டிருந்த வந்தியத்தேவனையும் பினகாபாணியையும் பார்த்தார். அதற்குள் ஆழ்வார்க்கடியான் அங்கு வந்து அவருடைய காதில் ஒன்றை சொல்ல, உடனே முதன் மந்திரி இந்த இருவரையும் சிறைப்படுத்துங்கள் என்று சொல்லிவிட்டு அரண்மனைக்குள் போனார். உள்ளே போனதும் செம்பியன் மாதேவியை பார்த்து தங்களுடன் முக்கியமான விஷயத்தை பற்றி பேச வேண்டும் என்று சொல்லிவிட்டு குந்தவையை பார்த்து உன்னிடம் பிறகு வருகிறேன் என்று சொல்லிவிட்டார். குந்தவையும் அங்கிருந்து கிளம்பிவிட்டாள். அங்கிருந்து புறப்படும் பொழுது அவளுடைய மனதில் பல கவலைகள் இருந்தன. ஏனென்றால் சோழ சாம்ராஜ்யத்தில் யாருக்கும் பயப்படாதவர் குந்தவை. ஆனால் ஒருவரிடம் மட்டும் குந்தவை பயம் கொண்டிருக்கிறாள் என்றால் அதுதான் முதன் மந்திரி அனிருத்த பிரம்மராயர். கழுகு பார்வையுள்ள மனிதர், புறக்கண்களினால் பார்ப்பதை விட எதிரே உள்ளவர்களுடைய நெஞ்சில் ஊடுருவி பார்த்து அவர்களுடைய அந்தரங்க எண்ணங்களை அறியும் ஆற்றல் படைத்தவர். அவருக்கு எவ்வளவு தெரியும் எவ்வளவு தெரியாது, அவரிடம் எதை சொல்லலாம் சொல்லக்கூடாது என்றெல்லாம் குந்தவைக்கு குழப்பமாக இருக்கும். வந்தியத்தேவனை சிறைப்படுத்தும்படி கட்டளையிட்டது இளவரசிக்கு கோபத்தை உண்டாக்கியது. ஆனால் அவள் வெளிக்காட்டிக் கொள்ளவில்லை. சரி, பேச வரும்போது பார்த்துக் கொள்ளலாம் என்று சொல்லிவிட்டு அவளும் வந்துவிட்டாள். செம்பியன் மாதேவி சோழ சாம்ராஜ்யத்தில் அனைவருடைய பயபக்தி மரியாதைக்கும் உரியவர். இதில் முதன் மந்திரி அனிருத்த பிரம்மராயரும் அதற்கு விளக்கானவர் அல்ல. இருந்தாலும் அந்த மூதாட்டி அந்த சமயம் ஏதோ ஒரு பயத்துடன் நடந்து கொண்டார். முதன் மந்திரி அமர்ந்தவுடன் தான் அவரே அமர்ந்தார். இருவரும் பேச ஆரம்பித்தார்கள். சில காலமாக என்னுடைய தலையில் இடிமேல் இடியாக பல விஷயங்கள் வந்து கொண்டிருக்கிறது, அதற்கு ஆறுதலாக ஏதாவது ஒன்றை சொல்லுங்கள் என்று சொல்ல, அதற்கு முதன் மந்திரி அதற்கான விட இப்போது சொல்ல முடியாது, ஆனால் கொண்டு வந்திருக்கும் செய்தியை தாங்கள் ஏற்றுக்கொள்ளும் விதத்தை பொறுத்திருக்கிறது என்று தந்திரமாக பதிலளித்தார். பொன்னியின் செல்வனை பற்றிய செய்தி உண்மைதானா என்று கேட்க, அதை பற்றிய வதந்தி நாடு முழுவதும் பரவியிருக்கிறது, தஞ்சாவூர் வரை பரவியிருக்கிறது. பழுவேற்றர்கள் மீது மக்கள் கொண்ட கோபத்தின் காரணமாக அவர்களுடைய கோட்டைக்குள் மக்கள் சூழ்ந்து கொண்டார்கள். மதம் கொண்ட யானைகளை மக்கள் மீது ஏவிவிட்டு அவர்களை கலைந்து போகும்படி செய்து கொண்டிருக்கிறார்கள். மேலும் சக்கரவர்த்திக்கு வேலைக்கார படையினர் இரவு பகல் பாராமல் காவல் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். நல்ல வேளை மதுராந்தகர் இங்கு வந்துவிட்டார், இல்லை என்றால் அவர் மீது பழி விழுந்திருக்கும் என்று அவர் சொல்ல, அதற்கு செம்பியின் மாதேவி மதுராந்தகனும் மாறி போயிருக்கிறான், அது தெரிந்தால் நீங்கள் ஆச்சரியப்பட்டு போவீர்கள் என்று செம்பியின் மாதேவி சொல்ல, ஆச்சரியப்பட ஒன்றும் இல்லை, அவருடைய எதிர்பார்ப்பும் சரியாகத்தான் இருக்கிறது, மதுராந்தகருடைய மனதை மாற்ற வேண்டிய அவசியமும் இல்லை, அவருடைய கட்சியை ஆதரித்துதான் இங்கு பேச வந்திருக்கிறேன் என்று முதன் மந்திரி சொன்னார். இதை கேட்டதும் செம்பியன் மாதேவி ஆச்சரியப்பட்டு போனார். யார் சொல்லி இங்கு வந்தீர்கள் என்று அவர் கேட்க, சக்கரவர்த்தியே ஆசைப்படுகிறார், சோழ சிங்காசனத்தில் அவருக்கு பிறகு மதுராந்தகரே ஆட்சி புரிய வேண்டும் என்று அவர் விரும்புகிறார், அதற்காக தங்களிடம் சம்மதத்தை பெற்று வரும்படி என்னை அனுப்பியிருக்கிறார், நான் ஒரு தூதனாக வந்திருக்கிறேன் என்று அவர் சொல்ல, அதற்கு செம்பியன் மாதேவி ஒரு நாளும் ஒத்துக்க மாட்டேன், என்னுடைய கணவரின் விருப்பத்திற்கு விரோதமாக எந்த செயலையும் செய்ய மாட்டேன், அதையெல்லாம் தாண்டி சோழ சிங்காசன உரிமையை பற்றி எனக்கும் உங்களுக்கும் மட்டுமே தெரிந்த உண்மைகள் இருக்கின்றது, அதையெல்லாம் மறந்துவிட வேண்டாம் என்று செம்பியன் மாதேவி சொல்ல, அதை நான் மறக்கவில்லை, ஆனால் தங்களுக்கு தெரியாத சில உண்மைகளும் எனக்கு தெரியும், அதனால் சக்கரவர்த்தியின் தூதனாக வந்திருக்கும் என்னிடம் சரியான பதிலை சொல்லுங்கள் என்று அவர் கேட்க, இந்த நாட்டுக்கு என்ன ஆபத்து வந்துவிட்டது,
மதுராந்தகன் சிங்காசனம் ஏறுவதால் யாருக்கு என்ன பயன், அதை ஏன் தடுக்கக்கூடாது என்றெல்லாம் செம்பியன் மாதேவி கேட்டார். பெரும் ஆபத்து நமக்கு வர காத்திருக்கிறது. இன்றைக்கு இந்த நகரம் கொழுந்துவிட்டு எரிவது போல காஞ்சிபுரத்தில் இருந்து ராமேஸ்வரம் வரை இன்னும் 2 நாட்களில் அனைத்து மக்களும் ஆத்திரமடைந்து விடுவார்கள். அத்துடன் முடிந்து விடாது. இலங்கையில் இருந்து பெரிய வேளார் ஏற்கனவே படை திரட்டி கொண்டு புறப்பட்டு விட்டார். ஆதித்த கரிகாலனுக்கு செய்தி எட்டும் பொழுது அவனும் பொறுக்க மாட்டான். வடதிசை ராணுவத்தோடு தஞ்சை நோக்கி வருவான். பழுவேற்றர்களும் மற்ற சிற்றரசர்களும் ஏற்கனவே படை திரட்டி கொண்டிருக்கிறார்கள். கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் நடந்த யுத்தத்தை போன்ற பயங்கரமான ஒரு தாயாதி சண்டை இந்த நாட்டில் நடைபெறும். இதனால் பெரும் ஆபத்து ஏற்படும், பேரழிவு ஏற்படும் என்றெல்லாம் முதன்மந்திரி சொன்னார். என்னுடைய கணவர் இறப்பதற்கு முன்பு அவருக்கு நான் கொடுத்த சத்தியம் இது. எப்படி அதை நான் மீறுவது என்று அவர் சொல்ல, உடனே முதன் மந்திரி, அப்படியென்றால் இதுவரை உங்களுக்கு தெரியாத ஒரு உண்மையை இப்பொழுது நான் தெரியப்படுத்தப் போகிறேன் என்று சொல்லும் பொழுது அந்த இடத்திற்கு மதுராந்தகன் வந்தான். அருள்மொழிவர்மனை கடல் கொண்டு விட்டதா என்று கேட்க, உடனே முதன் மந்திரி, உங்களுடைய செல்வகுமாரனுக்கு ஆறுதல் சொல்லுங்கள், நான் சொல்ல விரும்பியதை இன்னொரு சமயம் சொல்கிறேன் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து கிளம்பிவிட்டார். அங்கிருந்து புறப்பட்டு குந்தவை பார்க்க சென்றார். அவரை குந்தவை வரவேற்றால் ஒரு பேச்சுக்காக நலம் விசாரித்து விட்டு பின்பு அவர் சொன்ன அந்த விஷயத்தை சொல்ல ஆரம்பித்தார். இளவரசியாக இருக்கும் நீங்கள் அந்தபுரத்து பெண்களோடு ஆடல் பாடலோடு நிறுத்திக் கொள்ள வேண்டும். அதை விட்டுவிட்டு ராஜாங்க விஷயங்களில் தலையிடுவதால் பெரிய விபரீதம் ஏற்பட்டு விட்டது என்று சொல்ல குந்தவைக்கு தூக்கி வாரி போட்டது. நான் என்ன செய்தேன் என்று கேட்க, அதற்கு முதன் மந்திரி, இன்னும் சில காலத்திற்கு பொன்னியின் செல்வன் இலங்கையிலே இருக்க வேண்டும் என்று நான் சொல்லிவிட்டு வந்தேன். அதற்கு விரோதமாக நீ உடனே புறப்பட்டு வரும்படி உன் தம்பிக்கு ஓலை அனுப்பினாய். அதனால் நேர்ந்துவிட்ட விபத்தை பார்த்தாயா? சோழ நாட்டு மக்களின் கண்ணுக்கு கண்ணான இளவரசரை கடல் கொண்டு விட்டது. சற்று முன்பு கூட அரண்மனை வாசலில் அவ்வளவு மக்கள் வந்திருக்கிறார், சண்டை போட்டுக் கொள்கிறார்கள். இதற்கெல்லாம் காரணம் நீதான் என்று சொல்ல, நான் ஓலை அனுப்பியது உங்களுக்கு எப்படி தெரியும் என்று குந்தவை கேட்க, நீ அனுப்பிய அந்த வீரன் வழியாக இலங்கை முழுவதும் பின்பு பினகாபாணி வழியாக சுழநாடு முழுவதும் தெரிந்துவிட்டது. நீ அனுப்பிய தூதனால் வந்த விளைவு என்று அவர் சொல்ல குந்தவையால் மறுமொழி பேசவே முடியவில்லை. ஏனென்றால் நன்றாக மடக்கி கேள்வி கேட்பார் முதன் மந்திரி. மக்கள் அனைவரும் பழுவேற்றர்கள் மீது பழியை போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். பொன்னியின் செல்வனை சிறைபிடிப்பதற்காக அனுப்பியதால் தான் அவர் கடலோடு சென்று விட்டார் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர் அனுப்பிய 2 கப்பலும் கடலோடு சென்று விட்டது. உனக்காக தான் அருள்மொழி வந்திருக்க வேண்டும், நீ அனுப்பிய தூதனுக்காக தான் வந்திருக்க வேண்டும். அதனால் இந்த நிலை ஏற்பட்டிருக்கிறது. ஒருவேளை நாளை பழுவேட்டரையர் உன் மீது குற்றம் சுமத்தவும் தயங்க மாட்டார் என்றெல்லாம் முதன் மந்திரி சொல்ல, என்ன பேசுவது என்று தெரியாமல் அமைதியாக இருந்தால் குந்தவை. பின்பு சிறிது நேரம் கழித்து முதன் மந்திரியிடம் ஒரு கோரிக்கையை வைத்தாள். அவர் என்ன என்று கேட்க, தாங்கள் அரண்மனை வாசலுக்கு வரும்பொழுது அந்த சமயத்தில் 2 பேர் சண்டை போட்டுக் கொண்டிருந்தார்கள். அவர்களில் ஒருவன் இலங்கை தீவிற்கு நான் அனுப்பிய தூதன், அவனை மட்டும் விடுவிக்க வேண்டும் என்று சொல்ல, ஓ அவன்தானா அவன், அவனை நானே சிறைபிடிக்கலாம் என்று எண்ணிக்கொண்டிருந்தேன், நல்ல வேலை அவனே இங்கு வந்துவிட்டான் என்று அவர் சொல்ல, எதற்காக சிறைபிடிக்க வேண்டும் என்று குந்தவை கேட்க, பொன்னியின் செல்வனை அவன்தான் கடலில் தள்ளி மூழ்கடித்து விட்டான் என்று என்னுடைய காதுக்கு செய்தி வந்தது. அதனால் அவன்தான் கொலைகாரன், அவன் சிறைக்கு போக வேண்டியவன் என்று முதன் மந்திரி சொல்ல, உடனே குந்தவை கோபப்பட்டால், தூதன் என்ற பெயரில் ஒரு கொலைகாரனை அனுப்பி நான் தான் என்னுடைய தம்பியை கொன்றேன் என்று நினைக்கிறீர்களா என்று அவள் கேட்க, அவ்வாறு நான் எண்ணவில்லை, ஆனால் அவன் ஒற்றன் என்ற பெயரில் சுற்றி கொண்டிருக்கிறான். அதற்கு காரணமும் இருக்கிறது. அவன் பழுவேட்டரை சந்தித்திருக்கிறான். பனைவோலை சின்ன முத்திரம் அவனிடம் இருந்திருக்கிறது. அதையெல்லாம் விட பழுர் இளையராணியை அவன் 2 முறை சந்தித்திருக்கிறான். கடம்பூர் அரண்மனைக்கு சென்றிருக்கிறான். எப்படி பார்த்தாலும் அவன் ஒற்றனாக இருப்பதற்கு பல அறிகுறிகள் இருக்கின்றன. ஒருவேளை அவன் பழுவூர் ராணியின் ஒற்றனாக கூட இருக்கலாம். இவ்வாறு முதன் மந்திரி சொல்ல சொல்ல குந்தவையின் உள்ளம் குழப்பத்தில் ஆழ்ந்தது. பின்பு இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும் என்று கேட்க, நான் 1000 கண்களும் 2000 செவிகளும் படைத்தவன். அவையெல்லாம் நாடெங்கும் பரவி இருக்கிறது. பழுவூர் அரண்மனையில் என் ஆட்கள் இருக்கிறார்கள். பழுவூர் இளையராணியின் மெய்க்காவலர்களில் எனக்கு செய்தி சொல்ல ஒருவன் இருக்கிறான். ஆழ்வார்க்கடியானை போல ஊர் ஊராக அலைந்து திரிந்து செய்தி கொண்டு வருபவர்களும் இருக்கிறார்கள். சுற்றுப்புற நாடுகளில் நான் அறியாமல் எந்த காரியமும் நடைபெற முடியாது என்று எண்ணிக்கொண்டிருந்தேன். யார் கண்டது, என்னையும் ஏமாற்றக்கூடியவர்கள் இருக்கலாம், நான் அறியாத மர்மங்களும் இருக்கலாம் என்று அவர் சொன்னபொழுது குந்தவையின் மனதில் ஒரு ஊசி குத்தியது. பொன்னியின் செல்வனை சூடாமணி விகாரத்தில் குந்தவை மறைத்து வைத்திருப்பதேதான் அவர் இவ்வாறு சொல்ல வருகிறார் என்று அவளுக்கு புரிந்தது. பின்பு குந்தவை, எது எப்படி இருந்தாலும் நான் வந்தியத்தேவனை நம்புகிறேன், அவனை உடனே விடுதலை செய்யுங்கள் என்று அவள் சொல்ல, உடனே முதன் மந்திரி, அப்படி என்றால் அவனுக்கு ஒரு பரீட்சை வைக்க வேண்டும். காஞ்சிக்கு ஒரு தூதனை நாம் உடனே அனுப்பியாக வேண்டும். ஆதித்த கரிகாலனுக்கு மிக நம்பிக்கை ஆளிடம்தான் அந்த அவசரமான ஓலையை கொடுத்து அனுப்ப வேண்டும். ஏனென்றால் நடக்கின்ற காரியங்கள் அனைத்தும்
நம் கையை மீறி கொண்டு செல்கிறது. 10 நாட்களுக்கு முன்பால் பார்த்திபேந்திரன் ஆதித்த கரிகாலனின் நண்பனாக இருந்தான். இப்பொழுது அவன் ராஜ்யத்தை 2 பிளப்பதை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறான். இதற்கெல்லாம் காரணம் நந்தினிதான். பார்த்திபேந்திரனையே அவள் மயக்கிவிட்டாள் என்றால் வந்தியத்தேவன் எல்லாம் அவளுக்கு ஒன்றுமே கிடையாது. எதை வைத்து நீ அவனை நம்புகிறாய் என்று எனக்கு தெரியாது. இருந்தாலும் வந்தியத்தேவன் உடனடியாக காஞ்சிக்கு ஓலை எடுத்து செல்ல வேண்டும். அதற்கு என்ன காரணம் என்றால், இந்த சோழ குலத்தை அடியோடு நாசம் செய்வதற்காக நந்தினி காத்துக் கொண்டிருக்கிறாள். மேலும் தூதன் வழியாக அவள் செய்தியும் அனுப்பியிருக்கிறாள் கரிகாலனுக்கு. அது என்ன செய்தி என்றால், ஆதித்த கரிகாலனை கடம்பூர் அரண்மனைக்கு வர சொல்லியிருக்கிறாள். சம்புவரையர் மகள் ஒருத்தியையும் பழுவேட்டர் மகள் ஒருத்தியையும் கரிகாலனுக்கு திருமணம் செய்து வைத்துவிட்டு இந்த சோழ ராஜ்யத்தை 2 பிரித்து அதில் ஒன்றை கரிகாலனுக்கு கொடுத்து ராஜ்யத்தை ஆள சொல்ல போகிறாள். அவளுடைய நோக்கம் எனக்கு புரியவில்லை. அது எனக்கு தெரியவில்லை. எனக்கு எல்லாம் தெரியும் என்று நான் கர்வம் கொண்டிருந்தேன். அப்படி இருக்கும்பொழுது அவளுடைய நோக்கத்தை மட்டும் என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. ஆக ஆதித்த கரிகாலனை கடம்பூர் மாளிகைக்கு போகாமல் தடுக்க வேண்டும். அதற்காக நீயும் நானும் சேர்ந்து வந்தியத்தேவனிடம் ஒரு ஓலையை கொடுக்க வேண்டும். நம்முடைய விருப்பத்தை மீறி கரிகாலன் கடம்பூர் மாளிகைக்கு வரும் பட்சத்தில் அவனோடு வந்தியத்தேவனும் வர வேண்டும். உடம்பை பிரியாத நிழலை போல அவன் உன் தம்மையனை தொடர்ந்து காவல் புரிய வேண்டும். எக்காரணம் கொண்டும் நந்தினியை அவன் இவ்வாறெல்லாம் அநிருத்த சொல்லும் பொழுது குந்தவை பெருமூச்சு விட்டாள். அவர் கூறுகின்ற காரியம் எவ்வளவு முக்கியமான காரியம் என்பதை அவள் புரிந்து கொண்டாள். பின்பு ஒரு கேள்வி கேட்டாள். நந்தினியும் ஆதித்த கரிகாலனும் ஏன் சந்திக்க கூடாது என்று சொன்னீர்கள் என்று கேட்டதற்கு, அதற்கு முதன் மந்திரி வீரபாண்டியனுடைய ஆபத்துதவிகள் ஒரு சிலர் சோழகுலத்தை பூண்டோடு அழிக்க சபதம் செய்திருக்கிறார்கள். அவர்களுக்கு பெரிய பழுவேட்டருடைய பொக்கிஷத்தில் இருந்து புதிய தங்க காசுகள் போய்க் கொண்டிருக்கின்றன. இவ்வாறு பல விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. ஆகவே நடக்கின்ற சம்பவங்கள் அனைத்தும் நம் கையை மீறி கொண்டு செல்கிறது. அதற்குள் நாம் ஒரு முடிவை எடுக்க வேண்டும் என்று முதன் மந்திரி சொன்னார். பிறகு வந்தியத்தேவனை அனுப்பலாம் என்று முடிவு செய்த பிறகு அவனுக்கு துணையாக அல்லது அவனுக்கு ஒற்றனாக, அதாவது வந்தியத்தேவனுக்கு ஒற்றனாக ஆழ்வார்க்கடியானை அனுப்பவும் அவர் முடிவு செய்திருந்தார். இதை வைத்து பார்க்கும் பொழுது ஒற்றனுக்கு துணையாக ஒற்றனையே அனுப்பி வைத்தார் அனிருத்த பிரம்மராயர். குந்தவை சிறைக்கு சென்றால் அங்கிருந்த வந்தியத்தேவனை பார்த்து பேச ஆரம்பித்தாள். அவன் மீது அவளுக்கு இருந்த காதலை வெளிப்படையாக சொன்னாள். அதை கேட்டு வந்தியத்தேவன் பூரிப்படைந்தான், மகிழ்ச்சி அடைந்தான். பின்பு காஞ்சிக்கு ஓலையோடு செல்ல வேண்ட விஷயத்தை குந்தவை சொன்னாள். எக்காரணத்துக் கொண்டும் ஆதித்த கரிகாலன் காஞ்சியில் இருந்து கடம்பூருக்கு வரக்கூடாது. ஏற்கனவே பெரிய பழுவேற்றையரும் நந்தினியும் கடம்பூருக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள். வெளிப்படையாக திருமணம் பேச்சு என்று சொல்லிவிட்டு உள்ளுக்குள்ளே ராஜ்யத்தை 2 பிளப்பதை பற்றி பேசப் போகிறார்கள். அதனால் அங்கு ஆதித்த கரிகாலன் வரக்கூடாது. இதற்கு பின்னால் இருக்கும் நந்தினியின் சூழ்ச்சியும் நமக்கு தெரியாது. நேற்று வரை அவள் மீது நான் கோபமாக இருந்தேன். ஆனால் நீ வந்து இலங்கையில் நடந்த விஷயத்தை சொன்ன பிறகு அவள் மீது எனக்கு கோபம் இல்லை, அக்கறை மட்டுமே இருக்கிறது. சொந்த குடும்பத்தையே வேறொருக்க காத்திருக்கும் அவளுடைய எண்ணம் அவளுக்கு தவறு என்று நாம் புரிய வைக்க வேண்டும். ஒருவேளை ஆதித்த கரிகாலனுக்கு இந்த உண்மை தெரிந்திருக்கலாம். தெரியவில்லை என்றால் அவரை தடுப்பதற்கு இந்த உண்மையை கூட நீ அவரிடம் சொல்லலாம். எது எப்படி இருந்தாலும் இந்த ராஜ்யத்தை காப்பாற்றும் பொறுப்பு நம்மிடம் இருக்கிறது. ஒருவேளை நீங்கள் செல்லும் காரியத்தில் நீங்கள் வெற்றி அடைந்தாலும் தோல்வி அடைந்தாலும் எப்பொழுதும் என்னுடைய மனதில் நீங்கள் இருப்பீர்கள். என்னுடைய இதய சிறையில் இருந்து உங்களுக்கு விடுதலை கிடையாது என்று சொல்லிவிட்டு வந்தியத்தேவனை அரண்மனை சிறையில் இருந்து விடுவித்தாள் குந்தவை. மறுநாள் காலையில் வந்தியத்தேவன் முதன் மந்திரி அனிருத்தரின் ஓலையுடன் காஞ்சியை நோக்கி புறப்பட்டான். இவன் கிளம்பிய அதே நேரத்தில் குந்தவையின் தோழியான வானதியும் குழந்தை ஜோசரை பார்ப்பதற்காக சென்று கொண்டிருந்தாள். வழியில் வந்தியத்தேவன் ஆழ்வார்க்கடியானை பார்த்தான். நீ முன்னால் போ, எனக்கு ஒரு சில வேலைகள் இருக்கின்றன, அதை முடித்துவிட்டு நான் வருகிறேன் என்று சொல்லிவிட்டு ஆழ்வார்க்கடியான் சென்று விட்டான். போகும் வழியில்தான் குழந்தை ஜோசியர் வீடு. அவரை பார்த்துவிட்டு எதிர்காலத்தை பற்றி தெரிந்து கொண்டு போகலாம் என்று எண்ணி ஜோசியர் வீட்டுக்கு போனான். அங்கு ஜோசியரை பார்த்து முடித்துவிட்டு வெளியே வரும்போது அங்கு வானதி இருந்தாள். வானதி பல்லக்கில் இருந்து இறங்கி வந்தாள். வந்தியத்தேவனை பார்த்ததும் ஒரு உதவி கேட்டாள். நான் புத்த சன்னியாசி ஆகிவிடலாம் என்று எண்ணி இருக்கிறேன். என்னை நாகப்பட்டினத்திற்கு அழைத்து சென்று அங்கிருக்கும் புத்த மடத்தில் சேர்த்து விடு என்று சொல்ல வந்தியத்தேவனுக்கு தூக்கி வாரி போட்டது. ஏனென்றால் அங்குதான் அருள்மொழிவர்மன் இருக்கிறார். குந்தவையிடம் பேசியதை இவள் எப்படியாவது ஒட்டி கேட்டிருக்க வேண்டும். அதனால்தான் அருள்மொழிவர்மனை பார்ப்பதற்காக இப்படி ஒரு நாடகம் ஆடுவதாக வந்தியத்தேவன் எண்ணிக்கொண்டான். இருந்தாலும் அந்த உதவியை என்னால் செய்ய முடியாது. நான் அரசாங்க காரியமாக முக்கியமான ஓலையை எடுத்துக்கொண்டு காஞ்சிபுரம் சென்று கொண்டிருக்கிறேன். திரும்பி வந்த பிறகு பார்க்கலாம் என்று சொல்லிவிட்டு வந்தியத்தேவன் கிளம்பிவிட்டான். வானதியும் பல்லக்கில் கிளம்பிவிட்டாள். போகும்போது வானதி வேறொரு ஊருக்கு சென்று விட்டு பிறகு நாகப்பட்டினத்திற்கு போவதாக சொல்லிவிட்டு போனாள். அப்பொழுது நன்றாக இருட்டிவிட்டது. வந்தியத்தேவன் சிறிது தூரம் சென்றதும் ஒரு பெண் கத்தும் சத்தம் கேட்டது. அந்த இடத்திற்கு வந்து பார்க்கும் பொழுது வானதியின் பல்லக்கோடு சென்ற ஒரு வேலைக்கார பெண்ணை அங்கு யாரோ கட்டி வைத்திருந்தார்கள். அங்கு வந்து பார்த்த வந்தியத்தேவன் அதிர்ச்சியானான்.
வானதி எங்கே என்று கேட்கும் பொழுது ஒரு எட்டு பேர் வந்து என்னை அடித்து கட்டி வைத்து விட்டார்கள். அதை பார்த்து பயந்த வேலையாட்கள் பல்லக்கோடு சேர்த்து வானதியை தூக்கி கொண்டு குறுக்கு வழியில் சென்று விட்டார்கள் என்று சொல்ல, அந்த இடத்தை நோக்கி வந்தியத்தேவன் குதிரையில் போய் கொண்டிருந்தான். வேண்டாத காரியத்தில் தலையிட வேண்டாம் என்று சொல்லிவிட்டுதான் ஆழ்வார்க்கடியான் சென்றான். இருந்தும் அவன் விருப்பப்படாமல் போனாலும் வந்தியத்தேவனுக்கு இது போன்ற காரியங்கள் தொடர்ந்து வந்து கொண்டே இருந்தது. வானதியை தேடி சென்று கொண்டிருக்கும் பொழுது ஒரு குதிரையின் சத்தம் கேட்டது. அப்பொழுது ஒரு குதிரை மிகவும் வேகமாக சென்று கொண்டிருந்தது. அந்த குதிரையின் மீது அமர்ந்திருந்தவனுக்கு அந்த குதிரையை சரியாக ஓட்ட தெரியவில்லை. அந்த இருட்டு வெளிச்சத்தில் அது மட்டும் வந்தியத்தேவனுக்கு தெளிவாக புரிந்தது. பின்பு அந்த குதிரையை நோக்கி செல்லும் பொழுது அந்த குதிரையில் இருந்தவன் ஓவென்று கத்திக்கொண்டே கீழே விழுந்து விட்டான். யார் என்று பார்த்தால் அது மதுராந்தகர். வந்தியத்தேவனுக்கு ஒன்றும் புரியவில்லை. இந்த நேரத்தில் மதுராந்தகர் எதற்கு தனியாக இங்கு வந்தார், யாரை பார்க்க வந்திருப்பார் என்று எண்ணிக்கொண்டிருக்கும் பொழுதே திடீரென்று அவரை காணவில்லை. இப்பொழுது அவனுக்கு மதுராந்தகரை தேடுவதா அல்லது வானதியை தேடுவதா என்று குழப்பமாக இருந்தது. அவனுடைய கண் பார்வையில் இருந்து தொலைந்தது மதுராந்தகன் தான். முதலில் அவரை கண்டுபிடிப்போம் என்று நினைத்துக் கொண்டு போய் கொண்டிருக்கும் பொழுது அங்கே ஒரு இடிந்த குட்டி மண்டபம் இருந்தது. அதுக்குள்ளே இருந்து ஒரு குழந்தையின் அழுகுரல் கேட்டது. அம்மா அம்மா என்று கத்திக் கொண்டிருந்தது. இந்த நேரத்தில் இந்த குழந்தை எப்படி இங்கு வந்திருக்கும் என்று எண்ணி அந்த குழந்தையை வந்தியத்தேவன் பார்க்க போனான். அது ஒரு ஆண் குழந்தை. வந்தியத்தேவனை பார்த்ததும் அந்த குழந்தைக்கு மிகவும் பிடித்து விட்டது. எதற்காக இங்கே இருக்கிறாய், உன் அம்மா எங்கே என்று கேட்கும் பொழுது, நான் பல்லக்கில் செல்ல ஆசைப்பட்டேன், குதிரையில் தான் அழைத்து செல்வன் என்று சொல்லிவிட்டார்கள், கோபி மீன் அல்ல, திமிங்கலம் போன்ற ஒரு மீன் என்று அந்த குழந்தை சொன்னது. இதெல்லாம் வந்தியத்தேவன் மனதில் ஏகப்பட்ட கேள்விக்குறிகளை உருவாக்கியது. முதலில், யார் இந்த குழந்தை? பார்ப்பதற்கு அரச குழந்தை போல இருக்கிறது. புலியின் மீது இந்த குழந்தைக்கு ஏன் இவ்வளவு கோபம்? காஞ்சியில் யார் அந்த எதிரி இருக்கிறார் என்றெல்லாம் எண்ணிக்கொண்டிருக்கும் பொழுது அவனை தேடி ஒரு கூட்டம் வந்து கொண்டிருந்தது. வந்தது வேறு யாரும் இல்லை, ரவிதாசன், தேவராளன் மற்றும் அவனுடைய கூட்டாளிகள் அனைவருமே அங்கு வந்தார்கள். குழந்தையை பார்த்ததும் மந்திரவாதி தூக்கி வாரி அணைத்துக் கொண்டான். சக்கரவர்த்தி, இனிமேல் இப்படி செய்யாதீர்கள், அடுத்த முறை உங்களை நான் பல்லக்கில் அழைத்து செல்கிறேன், இந்த முறை மட்டும் குதிரையில் செல்ல முடியாது. எனவே என்னதான் நடக்கிறது என்று பார்ப்போம் என்று அவர்களோடு வந்தியத்தேவன் சென்றான். அவர்கள் அனைவரும் திரும்புறம்பயம் காட்டுக்கு சென்றார்கள். இங்கேதான் ஒரு முறை ஆழ்வார்க்கடியான் ரவிதாசன் கூட்டாளிகளையும் அவர்களுடைய சதியையும் கேட்டுக் கொண்டிருந்தான். அந்த இடத்திற்குதான் இப்பொழுது அனைவரும் சென்றார்கள். அப்பொழுது வந்தியத்தேவனை ஓரமாக நிற்க வைத்துவிட்டு பின்பு வந்தியத்தேவனுக்கு அருகில் ஒருவனை காவலுக்கு வைத்தார்கள். உள்ளே சென்ற அவர்கள் ஒரு பழைய சிம்மாசனத்தை எடுத்து வந்து அதில் அந்த சிறுவனை உட்கார வைத்தார்கள். அவனை அவர்கள் பாண்டியா என்று அழைத்தார்கள். பின்பு சிறிது நேரம் கழித்து ஒரு மூடு பல்லக்கில் நந்தினி வந்து இறங்கினாள். அரண்மனையில் பார்த்தது போல் அல்லாமல் முடியை விரித்து போட்டுக் கொண்டு உக்கிரமான துர்காதேவி போல் நடந்து வந்து கொண்டிருந்தாள். அங்கிருந்து குழந்தையை பார்த்ததும் வாரி அணைத்துக் கொண்டாள். அந்த குழந்தை நந்தினியை அம்மா என்று அழைத்தது. மேலும், என்னை ஏன் இங்கே வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள், அரண்மனை எங்கே என்று கேட்க, உன் தந்தையை கொன்றவர்களை பழிவாங்க வேண்டும், அதுவரை நீ மலை குகையில் தான் ஒளிந்து வளர வேண்டும், உன் தந்தையை கொன்றவர்களை பழிக்கு பழி வாங்க வேண்டும் என்றெல்லாம் சொல்லிக் கொண்டு நந்தினியின் கரங்களால் அந்த குழந்தையை அணைத்துக் கொண்டு உச்சி முகந்தாள். அந்த சிறுவனும் நந்தினியை கெட்டியாக பிடித்துக் கொண்டான். பின்பு சிறிது நேரம் கழித்து அந்த சிறுவனை அங்கிருந்த சிம்மாசனத்தில் அமர வைத்து அவள் கொண்டு வந்திருந்த மீன் சின்னம் பொருந்திய வாளை சிறுவன் முன்னால் வைத்தாள். பின்பு அங்கிருந்தவர்களை பார்த்து நந்தினி பேச ஆரம்பித்தாள். நம்முடைய சபதம் நிறைவேறப் போகிறது, அதற்காக தான் உங்கள் அனைவரையும் இங்கே வர சொன்னேன், சக்கரவர்த்தியையும் இங்கே வர சொன்னேன் என்று நந்தினி சொன்னாள். ரவிதாசன் ஒருமுறை நந்தினியை பார்த்து சக்கரவர்த்தியை பற்றி கேட்கும்பொழுது சுந்தர சோழர் அல்ல, வேறொருவன் என்று சொன்னார் அல்ல, அது இந்த குழந்தைதான், இந்த குழந்தைதான் இவர்களுக்கு சக்கரவர்த்தி. இதை வைத்து பார்க்கும்பொழுது இந்த குழந்தை பாண்டிய நாட்டு குழந்தை, ஆதித்த கரிகாலன் கொன்ற வீரபாண்டியனுடைய குழந்தை. ஆனால் அந்த குழந்தை நந்தினியை ஏன் அம்மா என்று அழைக்கிறது?
அது இறுதியில் பார்ப்போம். அங்கு இருந்தவர்கள் முன்னால் நந்தினி பேச ஆரம்பித்தாள். உங்களில் சிலர் அவசரப்பட்டீர்கள். நான் எடுத்துக்கொண்ட சபதத்தை நான் மறந்துவிட்டதாக சந்தேகப்பட்டீர்கள். நீங்கள் அனைவரும் மறந்து விடலாம், ஆனால் உங்கள் அனைவரையும் விட எனக்கு தான் கவலையும் கோபமும் அதிகமாக இருக்கிறது. நீங்கள் மறந்தாலும் நான் மறக்க மாட்டேன். கடந்த 3 ஆண்டுகளாக அல்லும் பகலும் அயராது சிந்தித்திருக்கிறேன். நாம் எடுத்துக்கொண்ட சபதத்தின் படி சோழ சாம்ராஜ்யத்தை பழிவாங்க வேண்டும். அதற்கான சமயத்தையும் சந்தர்ப்பத்தையும் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தேன். எங்கே சென்றாலும், என்ன காரியம் செய்தாலும், யாரை சந்தித்தாலும், யாரிடம் பேசினாலும் அவர்கள் அனைவரையுமே என்னுடைய சபதத்திற்கு எப்படியாவது பயன்படுத்த வேண்டும் என்றுதான் எண்ணிக்கொண்டிருப்பேன். அவ்வாறு செய்ததால் நமக்கு பலன் கிடைத்திருக்கிறது. சோழ சாம்ராஜ்யத்தில் இருக்கும் பல அரசர்கள், சிற்றரசர்கள் இப்பொழுது 2 பிரிந்திருக்கிறார்கள். பழுவேற்றர்கள், சம்புவரையர்கள் இவர்கள் எல்லாம் மதுராந்தகனுக்கு பட்டம் கட்ட வேண்டும் என்று முடிவெடுத்திருக்கிறார்கள். அதே போல் பெரிய வேளார், திருக்கோவலூர் மலையமான் இவர்கள் எல்லாம் மதுராந்தகனுக்கு பட்டம் கட்டக்கூடாது என்று எதிராக இருக்கிறார்கள். பெரிய வேளார் படையும் திருக்கோவலூர் மலையமான் படையும் இங்கே வந்து கொண்டிருக்கிறது. எந்த நிமிஷமும் யுத்தம் வரலாம். ஒருவேளை அவர்கள் போர் எடுத்து வந்தாலும் சுந்தர சோழரும் முதன் மந்திரியும் உள்ளே வந்து சமாதான பேச்சை நடத்தி ஒன்றுமே இல்லாமல் ஆக்கிவிடுவார்கள். ஆக இப்பொழுதிருக்கும் இந்த நேரத்தில் நாம் உடனடியாக முடிவு செய்ய வேண்டும். அதற்காக தான் கடம்பூரில் சமாதான பேச்சு என்று அனைவரும் அழைத்திருக்கிறேன். அங்கு கண்டிப்பாக பயங்கரமான பேச்சுவார்த்தை இருக்கும். அதில் ஒரு கட்சி தோற்று ஒரு கட்சி வென்றாலும் அவர்களுக்குள்ளே உள்பகை கண்டிப்பாக வளரும். இதனால் கண்டிப்பாக இழப்பு ஏற்படும். ஆக அவர்களுக்குள் இருக்கும் அந்த வெறியை தூண்டிவிடத்தான் சமாதான பேச்சு என்று அனைவரையும் அழைத்திருக்கிறேன். இந்த சமாதான பேச்சில் பங்கேற்க நம்முடைய முதற் பகைவன் கடம்பூர் அரண்மனைக்கு வருவான். அங்கே அவன் வந்ததும் நம்முடைய சபதத்தை நாம் நிறைவேற்ற வேண்டும் என்று அவள் சொல்லி முடித்ததும் அங்கிருந்தவர்கள் அனைவரும் கரகோஷம் செய்தார்கள், மகிழ்ச்சி அடைந்தார்கள். நந்தினி பேசியது எதுவுமே அவனுடைய காதுக்கு விழவில்லை. ஆனால் அவளுடைய பேச்சு பாவனை, முக பாவனை, அதை மட்டுமே வைத்து வந்தியத்தேவன் பயந்து போய்விட்டான். பின்பு அங்கிருந்த மந்திரவாதி நம்முடைய முதற் பகைவனை யார் கொள்வது என்று கேட்க, அதற்காக தான் சக்கரவர்த்தி இங்கு வந்திருக்கிறார், அவருடைய கையில் இந்த வாளை கொடுப்போம், அவர் யார் கையில் தருகிறாரோ அவர்கள்தான் சபதத்தை நிறைவேற்ற வேண்டும். கடம்பூர் மாளிகைக்குள்ளே நான் இருப்பேன். இடும்பன்காரி கோட்டை காவலர்கள் ஒருவனாக இருப்பான். பழி முடிக்கும் பொறுப்பை ஏற்றுக்கொண்டவர்கள் மாளிகைக்குள் வருவதற்கான வேலையெல்லாம் நான் பார்த்துக் கொள்வேன். அனைவருக்கும் சம்மதமா என்று கேட்க, அனைவரும் சம்மதம் தெரிவிக்க அந்த சிறுவனின் கையில் அந்த வாளை கொடுத்தார்கள். அந்த வாளை அந்த சிறுவன் யார் கையில் தருகிறானோ அவன்தான் அந்த முதற் பகைவனை கொல்ல வேண்டும். அனைவரும் காத்திருந்தார்கள். அந்த நேரத்தில் ரவிதாசன் ஒரு கருத்தை முன்வைத்தான். சக்கரவர்த்தி யாருக்கு பொறுப்பை தருகிறாரோ, அதாவது அந்த வாளை யாருக்கு தருகிறாரோ, அவர்கள் பழிவாங்கிய பிறகும் கூட சக்கரவர்த்தி வளர்ந்து அரசனாகும் வரை அனைத்து விஷயத்தையுமே அந்த வாளை பெறுபவன் தான் முடிவு செய்ய வேண்டும் என்று சொல்ல, அதற்கு நந்தினி இதற்கு நானும் உட்பட வேண்டுமா என்று கேட்க, ரவிதாசன் ஆமாம் என்று சொன்னான். இந்த கருத்து அங்கிருந்த பல பேருக்கு அதிர்ச்சி அளித்தது. அது எப்படி நம்முடைய மகாராணியை பொது விதிக்கு உட்படுத்த முடியும் என்று கேட்க, நந்தினி உன்னை குறுக்கே வந்து அதை பற்றி எனக்கு கவலை இல்லை, நான் உயிர் வாழ்ந்திருப்பதே வீரபாண்டிய சக்கரவர்த்தியின் கொடூர கொலைக்கு பழி வாங்கதான். அந்த பழியை முடித்து கொடுக்கிற வரைக்கும் யாராக இருந்தாலும் அவருக்கு நான் என்றென்றும் அடிமையாக இருப்பேன் என்று அவள் சொன்னாள். பின்பு நந்தினி அங்கிருந்த குழந்தையை பார்த்து, உனக்கு யாரை மிகவும் பிடித்திருக்கிறதோ அவரிடம் சென்று வாழை கொடு என்று சொல்ல அனைவரும் காத்திருந்தார்கள். அந்த குழந்தை, அந்த பாண்டியன், அந்த சக்கரவர்த்தி யாரிடம் அந்த மீன் சின்னம் பொறித்த வாழை கொடுக்க போகிறதோ அவர்கள்தான். இவருடைய முதற் பகைவனான ஆதித்த கரிகாலனை கொல்ல வேண்டும். அதற்காக அனைவரும் காத்து கொண்டிருந்தார்கள். அந்த வாளை தூக்க முடியாமல் தூக்கி கொண்டு அந்த சிறுவன் அனைவரையும் பார்த்து கொண்டிருந்தான். யாரிடம் கொடுக்கலாம் என்று யோசித்துக் கொண்டிருந்தான். கடைசியாக ஒருவரிடம் அந்த வாளை கொடுத்தான். அந்த வாளை பெற்றது யார்? ஆதித்த கரிகாலனை கொல்லப் போவது யார்? இது ஒரு புறம் இருக்க, இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த வந்தியத்தேவனுக்கு உடம்பை சிலிர்த்தது. ஏற்கனவே வானத்தில் வால் நட்சத்திரம் இருக்கிறது. கண்டிப்பாக அது ஒரு அரசு உயிரை வாங்கப் போகிறது. அது சுந்தர சோழரையா, சூடாமணி விகாரத்தில் இருக்கும் அருள்மொழிவர்மனையா, அல்லது ஆதித்த கரிகாலரையா, அல்லது இப்பொழுது காணாமல் போனாரே அந்த மதுராந்தகரையா, யாரை பழிவாங்க போகிறது இந்த இயற்கை என்றெல்லாம் யோசித்துக் கொண்டு அங்கு நின்று கொண்டிருந்தான். அந்த வால் யாருக்கு சென்றது, யார் இறக்க போகிறார்கள், இதையெல்லாம் அடுத்த பாகத்தில் தெரிந்து கொள்ளுங்கள். அதுவரை காத்திருங்கள். இது போல பல வரலாற்று நிகழ்வுகளையும் தமிழ் பெருமைகளையும் தன்னம்பிக்கை பதிவுகளையும் தெரிந்து கொள்ள டீப் டாக்ஸ் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானையும் அழுத்தி விடுங்கள். மேலும் டீப் டாக்ஸ் தமிழ் Facebook மற்றும் Instagram பக்கத்தையும் ஃபாலோ செய்யுங்கள். சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள deeptalks.in வலைதளத்தை பாருங்கள். டீப் டாக்ஸ் தமிழ், நான் உங்கள் தீபன்.